السلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته. الحمد لله، بسم الله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பலபெரும் கருணையினாலும் நம்பெருமான் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை கொண்டும் மீண்டும் இந்த நம்முடைய அந்த மஜ்லிஸ் டிவைன் பிளாக் மஜ்லிஸிலே நாம் எல்லோரையும் சந்திக்க வைத்ததற்காக அல்லாஹுக்கே புகழும் நன்றியும் உரித்தாக என்று கூறியவனாக, இன்று ஒரு ஒரு விசேஷமான ஒரு நாள். ரெண்டு வகையில், ஒன்று வந்து முஹர்ரமுடைய முதலாவது நாளில் அமர்ந்திருக்கிறோம். துபாயை பொறுத்த வரைக்கும் முஹர்ரமுடைய முதலாவது நாள் முடிந்து நிறைவு ஆகிவிட்டது. ஆனால் அல்லாஹுடைய கிருபையினால இப்போ மதராசில இன்றுதான் முஹர்ரமுடைய முதலாவது நாள். ஆக எந்த விதத்தில் முஹர்ரமுடைய முதலாவது நாள் தப்பவில்லை. முதலாவது நாளிலே, வருடத்தின் முதலாவது நாளிலேயே சிறப்பாக நாம் ஒரு அருமையான ஒரு பயன் அருமையான ஒரு நாம் நடத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கிறான். இது ஒரு பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இதுக்கு அல்லாஹ் தஆலா கிட்ட எல்லா நன்றியும் சொல்லணும். அதே சமயம் இந்த டிவைன் பிளாக் மஜ்லிஸுடைய சரித்திரத்தில் முதல் முதலாக ஒரே பேச்சாளரை தொடர்ந்து ரெண்டாவது வாரமும் பேச வைக்கிறோம். இதே மாதிரி நம்ம ஒரிஜினல் டி பிளாக் நடக்கும்போது நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒரிஜினல் டி பிளாக் பிறக்கும்போது நானே தொடர்ந்து ரெண்டு வாரம் பேசியிருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய இன்னும் நம்ம திண்டுக்கலை சேர்ந்த காஜாமணி பாப்பா அவர்கள், இன்னும் மற்ற உலமாக்களை வைத்து நம்ம அந்த மாதிரி நடத்தியிருக்கிறோம். டிவைன் பிளாக்ல முதல் முறையாக போன தவணையிலே நடந்த அந்த சிறப்பான பேச்சு, அந்த பேச்சுடைய சிறப்பை கொண்டு இன்று மீண்டும் ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் நாம் கண்ணியத்திற்குரிய நமது பீர் அப்பாவுடைய காதலர் நமது சலாவுதீன் காக்கா அவர்கள் மீண்டும் இஸ்லாமுடைய இலக்கு எதை நோக்கி என்பதை பற்றி ஒரு இரண்டாவது பாகமாக நமக்கு சிறப்பான செய்தியை தர இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முறையான ஒரு வழிமுறையாக மரியாதைக்குரிய நம்முடைய நண்பர் சகோதரர் ஜமால் அவர்கள், திண்டுக்கல் ஜமால் அவர்கள் திருக்குறளுடைய கராத்தியை ஓதி துவங்கி வைப்பார்கள். ஒரு நிமிஷம், இதுல என் ஃப்ரெண்ட்ல வந்து திஸ் மீட்டிங் இஸ் பிகினிங் ரெக்கார்டட்னு ஒரு மெசேஜ் அப்படியே இருக்குது. அது என்ன பண்றது, முகத்தை மறைச்சால காட்டிட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் الرحيم زين للناس حب الشهوات من النساء والبنين زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். பெண்கள், ஆண் மக்கள், பொன் வெள்ளியிலிருந்து சேகரிக்கப்பட்ட குவியல்கள், அடையாளமிடப்பட்ட உயர்வகை குதிரைகள், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகள் மற்றும் வேளாண்மை ஆகிய இச்சையூட்டுபவற்றை நேசிப்பது மனிதர்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டுள்ளது. இவை யாவும் உலக வாழ்வின் இன்பப் பொருள்களாகும். எனினும் அல்லாஹ் அவனிடம்தான் அலங்கிய தங்குமிடம் உள்ளது. சதகல்லாஹு அலீம். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாகல்லாஹு ஹைர். மிக சிறப்பான முறையில் நம்ம கிராத்தை ஓதி இருக்கிறார்கள்.
எக்கோ ஆகுதோ? இல்ல இல்ல பரவாயில்ல, ஆகுது, லேட் ஆகுது, பிரச்சனை இல்ல. லைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிரச்சனை ஆயிது. இப்ப கிளியரா இருக்குமே? ஓகே பேசுங்க. இப்ப நல்லா இருக்கா? கிளியரா இருக்கு, பேசுங்க. அல்ஹம்துலில்லாஹ். வீடியோ இல்ல. மிக சிறப்பான முறையில நம்ம ஜமால் அவர்கள் இந்த கிராத்தை ஓதி இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அந்த தலைப்புக்கு ஏத்தாற போல் என்ன கராத்து ஓதணும் அப்படின்னு கேட்பாங்க. நானும் என்ன அறிவு கேட்டிய வகையில குரானுடன் சில குறிப்பிட்ட வசனங்களை சொல்லி இதை ஓதுங்கன்னு சொல்றது வழக்கம். அந்த மாதிரி இன்றைய தலைப்புக்கு எனக்கு என்னமோ என் மனதிலப்பட்டது பொருத்தமான ஒரு வசனங்கள் இந்த திருமய குரானுடைய, குறிப்பா சூரா ஆல இம்ரானுடைய 14வது வசனம். இந்த வசனத்தை நான் ஓதுங்கன்னு சொன்னேன். என்ன காரணம்? இப்ப தலைப்பு வந்து இஸ்லாமிய இந்த இலக்கியம், நம்முடைய இலக்கு எதை நோக்கியது, அப்ப எதை நோக்கியது என்பதை மரியாதைக்குரிய சலாவுதீன் காக்கா அவர்கள் போன வாரம் பேசினாங்க, இன்ஷால்லா இந்த வாரம் பேச இருக்கிறாங்க. ஆனா பிராக்டிக்கலா பார்க்கணும்னா நம்ம இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களுடைய நோக்கம் எதா இருக்குது? இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களாகத்தான் இருக்கிறது. எனது விஷயங்கள் அல்லாஹ் என்ன சொல்றான், சுகி நல் இன்னாச்சி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா. அப்ப இந்த அல்லாஹ் தாலா இந்த வசனத்துல எதது என்பதெல்லாம் மனிதன் விருப்பமுடையவனாக இருக்கிறான். அப்ப பெண்கள், ஆண் மக்கள், புள்ள குட்டிகள், அது புள்ள குட்டிகள் ஆண் மக்கள், பெண்கள், ஆண் மக்கள், விளைச்சல் நிலங்கள், அடையாளப்பட்ட குதிரைகள், தங்க நகைகள், இப்படி துனியாவுடைய செல்வத்தை நோக்கி அதை அடைவதுதான் மனிதனுடைய இலக்காக இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக மூமின்களுடைய இலக்கும் அதாகத்தான் இருக்கிறது. மூமின்கள் இலக்கு எதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்று நம்முடைய காக்கா வருகின்ற விளக்க இருக்கிறார்கள். ஆனா எதா இருக்குது? துனியாவுடைய காரியங்கள். நல்ல அழகான கல்யாணம் பொண்ணு கல்யாணம் முடிக்கணும், இளைஞனுக்கு நல்ல நிறைய ஆம்பளை பிள்ளைகளா பெக்கணும், அதுலயும் பொம்பளை பிள்ளை கிடையாது, ஆம்பளை பிள்ளைகளா பெக்கணும். ஏன் அப்பதான் அவன் எம்பிஏ படிப்பான், டாக்டர் படிப்பான், சம்பாதிச்சு கொண்டு தருவான். அதை பத்தி சொத்து சொத்து சுகம் சோரத்துக்கள் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்பதை எல்லாம் அவன் சேர்ந்து முனைகிறான். அல்லாம அதன் மேல் விருப்பத்தை உண்டாக்கி இருக்கிறான். ஏன்? அப்பதான் உலகம் நடக்கும் இல்லையா? ஆக்சுவலா அந்த வாலிப வயசுல அவனுக்கு ஒரு திருமணம் முடிக்க முடியாது, ஹலாலாக அதை அடைத்துக் கொள்ளலாம். ஒரு பெண் மீது ஆசை வர வேண்டும், அது ஹலாலான முறையில திருமணம் முடித்து அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அது மாதிரி நல்ல பிள்ளைகளை பிறக்கணும், அதே மாதிரி நல்ல சொத்து சுகம் எனக்கு வாங்க வேண்டியதுதான். அதனால தள்ளாத ஆசையை உண்டாக்கி இருக்கிறான். அப்பதான் உலகம் நடக்கும், இல்லாட எல்லாமே துறவிய பெற முடியுமா? ஆனால் இந்த வசனத்துடன் நிறைவு எல்லாம் சொல்லும் போது எல்லாம் வல்லாம் இந்த எல்லாமே துனியாவுடைய சீனத்து அழகுதான். ஆனா அல்லாஹும் இந்தவும் ஹுஸ்ரு அல்லாஹோட அதை விட மிக அழகானது இருக்கிறது என்று அல்லாஹ் அந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். அந்த அழகானதை அடைவதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது. அதைத்தான் இன்று மரியாதைக்குரிய காக்கா அவர்கள் நமக்கு விளக்கி கூற இருக்கிறார்கள். உங்களை போல நானும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஆவலோடு இருக்கிறேன். ஆகவே என்னுடைய இந்த சிறிய ஒரு அறிமுக உரையை நான் நிறைவு செய்தவனாக மரியாதைக்குரிய ஆலிம் பிறந்த நம்ம சலாவுதீன் காக்கா அவர்கள், ஆலிம்கள் என்று சொல்வது ஆலிம்களுடைய ஞானம் என்பது மதரசாவின் ஏடுகள், ஆனால் ஆரிஃபின் ஞானம் என்பது அல்லாஹ்வுடன் வரக்கூடிய ஒளி. அந்த ஒளியை கொண்டு பீரப்பாவின் காதலர் நம்ம சலாவுதீன் காக்கா அவர்கள் இன்ஷால்லா நோக்கி பொழுது நச்சை செய்ய இருக்கிறார்கள். உங்களை போய் நானும் அவரோடு காத்திருக்கிறேன். ஆகவே தாங்கள் உங்களுடைய உரையை துவங்குமாறு இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நிறுவனம் சார்பாக கேட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாக்கு தானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீட் மீட் எடுத்து விடுங்க காக்கா, நீங்க மைக்கை எடுத்து விடுங்க. சோ பேசுங்க. இப்ப சவுண்ட் வரல, மறுபடியும் மீட் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الحليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وخاتم النبيين وعلى آله وأهل بيته وأصحابه أجمعين. தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தெள்ளமுதை இடராமல் என்னாவில் இறைவாணி தாவன உனை வேண்டி துவக்குகிறேன்.
ஆலம் 18,000 முன் அகமகிழ்ந்தே மூல அருணான்கொன்றில் மோகம் தரும் இறைவா, காலன் வரும் நேரம் களிமாவை என் நாவில் பாலன் தலைமேல் இருந்து உயர் பாடம் தருவாயே மகிழ்ந்து. அல்லாஹ் ஒருவன் என்றும் முஹம்மது அவர் தூதர் என்றும் சொல்லால் உவந்து தொழு திறந்தால் நல்லார் மண்ணில் அழியாதே மறுமைக்கரை தாரவலன் எண்ணி முடியாதே. களிமா முளைதனில் பால் அமுதுண்ட அகமது என்னும் புள்ளிமான் தமக்கு பிணையாக நின்றவர் தம்பொருட்டால் நிலையா உடம்பை இழந்தே உயிர் செல்லும் நேரத்திலும் களிமாவை நெஞ்சில் கலங்காமல் தாக காணவனே என்று வீரப்பா கேட்ட அதே பிரார்த்தனையை நானும் கேட்டு என் உரையை நான் தோற்றுகிறேன். இந்த இரண்டாவது வாய்ப்பை எனக்கு நல்கிய நம்முடைய டிவைன் பிளாக் மஜ்லிஸினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்ம முஹிப்புல் உலமா அல்ஹாஜ் முஹம்மது மஹ்ரூப் காக்கா அவர்களுக்கும் அந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கும் இன்னும் இதை பல்வேறு உலகின் பல்வேறு முனைகளில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் காணிக்கையாக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. சென்ற சொற்பொழிவிலே நம்ம இஸ்லாத்தினுடைய இலக்கு இதை நோக்கி இருக்கிறது என்று நாம் பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது மீண்டும் அதை ஒரு மேலோட்டமாக சில விஷயங்களை பார்த்துவிட்டு பின்பு நாம் சப்ஜெக்ட் போகலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ களிமா, களிமாங்கிறது ஒரு சத்திய பிரகடனம், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது. இதில் முதலில் சொல்லப்பட்ட லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிறது மறைவான பொருள், இரண்டாவது சொல்லப்பட்ட முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது வெளிப்படையான ஒரு பெட்டகம், ஒரு ஞான பெட்டகம். அப்போ அரூபமான அந்த இறைவனை அறிய வேண்டுமானால், அவனை அடைய வேண்டுமானால், அவனை நெருங்க வேண்டுமானால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வழிகாட்டுதல் வேண்டும். அவருடைய சொல் செயல் கட்டளைகளை நாம் ஏற்று நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இலக்கை நோக்கி நாம் செல்ல முடியும். இப்போது பாருங்கள், மேலே உள்ள களிமாவை மட்டும் நான் எடுத்துக்கிடுவேன், முந்தியதை பிந்தியதை விட்டுருவேனாலும் களிமா பூர்த்தி ஆகாது, பிந்தியதை எடுத்துக்கிடுவேன் முந்தியதை விட்டுருவோனாலும் களிமா பூர்த்தி ஆகாது. ஏன்னா அதனால தான் அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்கராவில், உமை எப்போது ஆமன்னா பில்லாகி உபில்யோமில் ஆகிரி உமாகும் பிமுஃமினீன். ஒரு மனிதர்களில் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களை அல்லாவை ஏற்றுக்கொள்வார்கள், வறுமையினாலையும் ஏற்றுக்கொள்வார்கள், ரெண்டும் பெரிய விஷயம். ஆனால் உமாகும் பிமுஃமினீன், அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல என்று அப்பா சொல்கிறான். ஏன் அப்படி? ஏனால் வழிகாட்டுதல் நபி இல்லை இல்லையா. அப்ப நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த வழியாகத்தான் நாம் அல்லாவை நெருங்கியாக வேண்டும் இல்லையா. அதனால நம்ம வந்து இந்த பெருமானார் விஷயத்துல ரொம்ப பக்குவமா இருக்கணும். ஏன்னா பெருமானாரை பற்றி நாம் கொஞ்சம் கூட ஒரு பிசு நம்ம உள்ளத்துல வந்துடக்கூடாது, அப்படின்னா இறைவன் அடைவதில் கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். அதனால பெருமானார் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இஸ்ஸத்தை லில்லாஹி வ ரசூலிஹி வல் முஃமினூன் அல்லா சொல்றான் குரான்ல. இஸ்ஸத் அல்லாஹுக்கு சொந்தம் சரிங்களா. அல்லாஹ் அந்த சொந்தத்தை யாருக்கு கொடுக்குறான்? ரசூலி, ரசூலுக்கும் அந்த இஸ்ஸத்தை கொடுக்குறான். ரசூலுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இஸ்ஸத் இருக்கு இல்லையா. ஒல் மூமினூன், அல்லாவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கும் அந்த இஸ்ஸத் இருக்கு. அப்ப இஸ்ஸத்தை நம்ம வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இஸ்ஸத்தை நம்ம கடைபிடிக்கணும், அப்பதான் நம்ம அல்லாவை எளிதாக அடைய முடியும் சரிங்களா. அப்போ இது விஷயமாக குரானில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், கலிமாவது சம்பந்தமாக குரானில் என்ன சொல்கிறான்? குரானில் சொல்கிறான், அல்லாவுக்கும் வழிபடுங்கள், சரி வத்தியூர் ரசூல் ரசூலுக்கும் வழிபடுங்கள், அவர் சொல்லுக்கு வழிபடுங்கள், செயலுக்கு வழிபடுங்கள், அவருடைய கட்டளைக்கு வழிபடுங்கள். ஏன்னா அப்படி வழிபட்டால்தான் நீங்க என்ன வழிபட்ட மாதிரி சரியா. அப்ப என்ன வழிபடணும்னா நீங்க ரசூலை வழிபட்டு ஆகணும், அப்பதான் அது எனக்கு வந்து சேர்ந்துடும் சரியா. அப்போ வத்தியுல்லாக வத்தியூர் ரசூல் இன்னொரு இடத்துல சொல்றான், என் குந்தும் துஹிப்புன் அல்லாஹ பத்தபியோனி, நீங்கள் உண்மையிலே என்னை நேசிக்கிறது உண்மையானால் என் நபியை நேசிங்க, என் நபியோட சகாபாக்களை நேசிங்க, என் நபியோட குடும்பத்தை நேசிங்க, நபியை யாரெல்லாம் நேசிச்சாங்களோ அவங்களே நேசிங்க. என்ன பாருங்க, அப்போ நம்ம நேசம் பிரிஞ்சுக்கிட்டே போதும், ரசூலை நேசிக்கணும்னா அந்த வட்டம் பெருசாகிட்டே போதும் சரியா. அப்போ களிமாவுடைய யதார்த்தமான உணர்வுகள் குரானில் இப்படி விளக்கப்பட்டிருக்கிறது, வத்தியுல்லாஹ வத்தியுர் ரசூல்
இதெல்லாம் நமக்கு கலிமாவுடைய அந்த பெயிட் என்னங்கிறத நமக்கு கற்றுத்தருது. அடுத்து கலிமாவை நம்ம பார்த்தா இது ஒரு சத்திய பிரகடனம். இந்த பிரகடனம் சொல்லிதான் நம்ம இறைவனை நெருங்க முடியும். சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா தொழுகை. ஏற்கனவே நான் சொன்னேன், தொழுகைங்கிறது இறைவனோடு வசனிக்கக்கூடியது, இறைவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. நின்ற நிலையில், குனிந்த நிலையில், அமர்ந்த நிலையில், தலையை கீழே வைத்து சஜிதா செய்த நிலையில், எல்லா நிலைகளிலும் அல்லாஹு அக்பர் என்று உணர வேண்டும். நபிமார்கள் அப்படித்தான் இருந்தார்கள், வலிமார்கள் அப்படித்தான் இருந்தார்கள், சூஃபியாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எல்லா நிலைகளிலும் இறைவன் பெரியவன், நான் பெரியவன் அல்ல, என் தொழில் பெரியவன் அல்ல, என் குடும்பம் பெரியதல்ல, நான் குடுக்கல் வாங்கல் செய்கிறேனே அதெல்லாம் பொருள் பெரிய பெரியதல்ல, என் இறைவன் பெரிதுன்னு நினைக்கிறவனுக்கு எந்த கஷ்டமும் வராதுங்க. ஏன்னா அவனுக்கு அந்த உச்சம் வராது. ஏன்னா அல்லாஹ் கொடுத்த எதனான அங்கீகரிச்சுட்டு அவர் சீக்கிர வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ தொழுகைங்கிறது என்னன்னா, எந்த நிலையிலையும், இந்த நான்கு நிலையில் தான், நிக்கிற நிலை, குனிகிற நிலை, உட்கார்ற நிலை, சஜிதா பண்ற நிலை, தலையை கீழே வைக்கிற நிலை, எந்த நிலையிலும் நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவன், நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை பிரகடனப்படுத்துவதாங்க தொழுகை. தொழுகை வந்துருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நோம்பு. நோம்பு சொன்ன தனித்திரு, விழித்திரு, பசித்திருங்கிற தாராக மந்திரத்தினுடைய அடையாளம் தான் நோம்பு. அடுத்து என்ன சொன்ன, ஸகாத். பொருளால இறைவனை வணங்க வேண்டும். அந்த பொருளால இறைவனை வணங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம பொருள் நமக்கு யாருங்க தந்தா, ரப்பு தானே தந்தான். ரப்பு தந்த பொருளை ரப்பின் வழியில் செலவு செய்வது அதானங்க சக்காத்து. சரியா, அதுக்கப்புறம் ஹஜ்ஜு. ஹஜ்ஜை பத்தி நான் சொன்ன, உலோக சகோதரத்தை அது வெளிப்படுத்துகிறது. எப்படி வெளிப்படுத்துகிறது? ஒரே மொழி, ஒரே இடம், ஒரே உடை. சரியா, அப்படிப்பட்ட ஒரு சகோதரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஹஜ்ஜு. ஹஜ்ஜுன்னா இன்னொரு விஷயம் இருக்கு, நிலை கொள்ளல் அப்படின்னு, அதாவது ஸ்ட்ராங் ஆகுறது, நிலை கொள்வது. ஹஜ்ஜு, ஹஜ்ஜுங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு. இதுல நிலை கொள்ளணும். நம்ம அந்த ஹஜ்ஜுக்கு போகும்போது துனியாவுடைய எல்லா வேட்கையும் விட்டுட்டு வெறும் சின்ன தைக்காத உடையும் வந்து லப்பைகள்லாம் உங்களுக்கு நகம் வெட்டாம, ஏன்னா அங்க போய் குடிசையில, நம்ம அங்க மாளிகையில வாழ்ந்திருப்போம், அங்க குடிசையில உட்காந்து அதனுடைய அனுபவம் என்ன, மக்களோடு பல மக்களோடு பழகி அவர்கள்ட்ட கோவப்படாம அவர்களுடைய அவர்கள் ஏதாவது செய்தால் சகிப்புத்தன்மையோடு பொருத்திக்கிட்டு, இப்படியெல்லாம் பல பயிற்சிகள் ஹஜ்ஜிலே நமக்கு கிடைக்கிறது. அந்த பயிற்சிகளில் நாம் நிலை கொள்ள வேண்டும். திருப்பி உலகத்து வந்தோம்னா உலக வேட்கை வந்துடக்கூடாது. பாருக்காக சொன்னாங்களா அந்த ஆயத்து, முகருப்புக்காக அந்த ஆயத்து மாதிரி வந்துடக்கூடாது. ஏன்னா அதனால நிலை கொள்ள சொல்றான். எதுல நிலை கொள்ளணும்? அல்லாஹ் மீது உள்ள தவக்கல்ல நிலை கொள்ளணும், பெருமானார் மீது உள்ள அந்த பாசத்தில் நிலை கொள்ளணும், சகாபாக்கள் மீது, ரசூலுல்லாஹ் குடும்பத்தின் மீது அன்பு கொள்ளணும், அன்பில் நிலை கொள்ளணும், பண்பில் நிலை கொள்ளணும், ஏன்னா உண்மையில் நிலை கொள்ளணும், பற்றற்ற தன்மையில் நிலை கொள்ளணும், என்ன நபிகளாரின் வாழ்வை பின்பற்றுவதில் நிலை கொள்ளணும். இதுதாங்க ஹஜ்ஜி நமக்கு போதிக்கிற ஒரு அருமையான செய்தி. இப்ப வர்றேன் திருப்பி சப்ஜெக்டுக்கு. அப்போ இறைவனை நோக்கி, இறைவனை அடைவதுதான் இஸ்லாத்தினுடைய இலக்குன்னு நான் சொன்னேன். அப்போ சத்திய பிரகடனமான கலிமாவை சொல்லுவது இறைவன் அடைவதற்கான ஒரு சத்திய பிரகடனம். இரண்டாவது தொழுகை, அல்லாவுக்காக தொழுகிறேன், அல்லாவை அடைவதற்காக தொழுகிறேன், அல்லாவுக்காக நோன்பு வைத்தேன், நோன்பு வைக்கிறேன், அல்லாவை அடைவதற்காக நோன்பு வைக்கிறேன், அல்லாவுக்காக சக்காத்து கொடுக்கிறேன், அல்லாவை அடைவதற்காக சக்காத்து கொடுக்கிறேன், அல்லாவுக்காக ஹஜ்ஜு செய்தேன், அல்லாவை அடைவதற்காக ஹஜ்ஜு செய்தேன். லப்பை அல்லாஹும்ம லப்பை. எப்போ அல்லாட்ட சரணடைஞ்சிட்டு மீண்டும் உலகத்துல வந்து சரணடைஞ்சிருக்காது, அந்த சொல்ல நீங்க நம்ம காப்பாத்தணும். அதான், அதுதான் நமக்கு ஹஜ்ஜி சொல்லக்கூடிய, ஹஜ்ஜி சொல்லி தரக்கூடிய ஒரு பெரிய பாடம். ஏன்னா அந்த வகையில இப்போ எல்லா இலக்கும் இஸ்லாம் இலக்கு வந்து நேரா ரப்ப நேற்று. இப்ப பெருமானார் வாழ்க்கையில அந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு ஒன்று பார்க்கணும்ல. அது எப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் அதை நான் நினைவுபடுத்துறது என் கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் ஹதீஜா நாயகியும், ஹதீஜா நாச்சியாரும், அபுதாலிப் அவர்களும் மரணித்த பின்பு பெருமானாருக்கு பெரிய கஷ்டத்தை அந்த மக்காவாசிகள் கொடுத்தார். சிரமம், ஏற்கனவே சிரமம் கொடுத்துக்கிட்டு இருந்தான், சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிரமம் அதிகமானோன்னு என்ன நினைச்சாங்க, சரி இந்த ஊரை விட்டு பக்கத்துல ஒரு 60 மைல் தொலைவில் இருக்கிற தாயம், அது கொஞ்சம் நம்ம ஊட்டி மாதிரி குளிர்ச்சியான பிரதேசம், ஏன்னா அங்க போய் நம்ம இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, முடிவு செய்து தன்னுடைய நண்பரான ஸைத் இப்னு ஹாரிதா அவர்களையும் அழைத்து கொண்டு கால்நடையா போனாங்கங்க. வண்டியில போகல, குதிரையோ கோவோ இருக்கிறது எதுவுமே இல்லை, சும்மா தேவையான தண்ணி பாட்டில் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, சின்ன தேவையான தேவைகளை எடுத்துக்கிட்டு அவர்கள் ரெண்டு பேரும் அந்த 60 மைல் நடந்தே செல்கிறார் தாயம். ஏன் தெரியுமா, போற வழியில எந்த மக்களையாவது கண்டு எந்த ஊராட்சி இருந்துச்சுன்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம நசீர் பண்றது,
கலிமாவை பத்தி சொல்றது, அம்மா பத்தி சொல்றது, ரசூலை பத்தி சொல்றதுங்கிறதுக்காண்டி அந்த தாவத் வேலைக்காண்டி நடந்தே போறாங்க. பல நாட்கள் நடந்து தாய்பு அடைஞ்சிட்டாங்க. தாய்பு அடைஞ்சோட ரசூலா என்ன சொன்னாங்க, பொதுவா எல்லாத்தையும் கூட்டி பேசலைங்க, ரசூல்லா அங்கோட முக்கிய தலைவர்களை தேர்ந்தெடுத்தாங்க, மூன்று பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மூன்று நபர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு தான் இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் அதை பார்த்து என்ன செஞ்சானா, ஒரு விஷயத்த பரப்பணும்னா முதல்ல சென்டர் ஆஃப் இன்ஃபுளுன்ஸை தொடணும். பெருமானார் காட்டி இருந்தது, ஒரு சென்டர் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளை நம்ம டச் பண்ணிட்டோம்னா, அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா, அவரை நம்ம ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டால் அவரை சார்ந்திருக்க மக்கள் ஈஸியாக எடுத்துடுவாங்க. அதனால பெருமானார் என்ன செஞ்சாங்க, அந்த மூன்று நபர்கள் அவர்களை அவர்கள் சந்திக்க ஏற்பாடு செய்து சந்திக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் பேர் தாயில் அப்துல் யாலில், ஒருவர் பேர் வந்து தாயிப்ல இருக்கக்கூடிய பேர், முதல் பேர் அப்துல் யாலில், ரெண்டாவது பேர் மஸ்பூத், மூன்றாவது நபர் பேர் ஹபீப். இவர்கள் அந்த ஊர்ல கொஞ்சம் பிரசித்தி பெற்றவர்கள். இவர்கள் மூணு வரையும் சந்திச்சு ரசூலுல்லா கலிமானுடைய யதார்த்தத்தையும் அல்லாஹ் ஒருவன் என்பதையும் அவர்கள் எடுத்து விளக்கி கொண்டிருந்தார்கள். இப்போ அவங்க என்ன சொன்னா, அதுதான் நல்ல கல்வி உள்ளவங்களுக்கு தானே ரசூல்லா விளங்க முடியும், இந்த கல்வி சரியில்லைங்க. அவர் என்ன கேட்டாருன்னா, ஐயப்பா நபின்னு சொல்றிய, உங்களுக்கு ஒரு வாகனம் கூட இல்லையா அப்படின்னு ஒருவன் கேட்கான், ஒருவர் கேட்டாரு. இன்னொருத்தர் கேட்டாரு, உங்கள்கிட்ட பேசுற தகுதி எனக்கு இல்லை அப்படி. அந்த அளவுக்கு அவன் மோசமா நினைச்சிருக்கு பாருங்க, என்ன பூமா நபி இப்படி நினைச்சிருக்கான் பாருங்க அவன். இன்னொருத்தர் கேட்டாரு, இப்படி மூணு பேரும் மூணு நீங்க நபிங்கிறது உறுதியா இருந்தா நான் கௌபாவுன்ற திரைய கூட கிழிச்சு போடுவாங்க கோபத்துல. இந்த ஆளு அப்புறம் ரசூலுல்லா பார்த்து மூணு பேர்கிட்டையும் பேசினாங்க, பல மக்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா யார் யார் கண்டிப்பா அவங்களெல்லாம் கண்டு பேசினாங்க. ஏறக்குறைய பத்து நாட்கள் இருந்தாரு தாய், பத்து நாட்கள் இருந்த பின்பு கடைசியில பத்தாவது நாள் சொல்லிட்டான், ஊரை விட்டு வெளியேற்றணும் ரசூல்லாவை பகிரங்கமா சொல்லிட்டாங்க, ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு. அப்போ ரசூல்லாய் சல்லாஹெல்லாம் அதை ஊருக்கு கிளம்பும் போது என்ன பண்ணாங்க, இந்த கலகக்காரர்கள் அடிமைகள் விடல்கள் விழா இள வயசு பையனுக்கு எதுவுமே தெரியாதுங்க, ஏய் விட்டு அதை செய்வானுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தெரு ஓரத்துல நிட்டு வச்சு ரசூல்லா போகும்போது கல்லாலும் கட்டையாலும் கையில் கிடைத்த பொருட்கள் எல்லாம் கொண்டு பெருமானாரை தாக்கினார்கள். பெருமானாரை சுத்தி சுத்தி வருகிறார் செய்து, எவ்வளவுதான் அடி வாங்குறது, பெருமானாரின் குதிங்கால் அடிச்சு கல் அடிச்சதுல ரத்தம் செருப்புல போய் உறைஞ்சிச்சு, செய்துக்கு தலையெல்லாம் காயம். அவர்கள் ஓடுகிறார்கள், நடையும் ஓட்டமுமாக, ஓட்டமும் நடையுமாக வேகம் வேக வேகமாக மூணு மைல் ஓடுறாங்க. அது வரைக்கும் துரத்திட்டாங்க. மூணு மைலுக்கு அப்புறம் தான் ஒரு தோட்டம் வருது, அந்த தோட்டத்துல போய் உட்கார்றாங்க. ஒரு திராட்சை மரக்கொடிக்கு கீழே உட்கார்றாங்க. ரசூல்லா பின்னால சொன்னாங்க, அந்த மூணு மைல் நாங்க எப்படி வந்தோம், ஓடி வந்தோம்னு எங்களுக்கு தெரியல. அப்ப எவ்வளவு பெரிய துயரங்க, யாருக்காக நீங்க செய்யறாங்க, எவ்வளவு பெரிய தியாகம். சவுண்ட் வருது, எவ்வளவு பெரிய தியாகங்க இது. அப்ப அங்க போய் உட்கார்ந்த உடனே அந்த கண்மணி நாயன் செல்லாலே செல்லணும், அந்த எதிரிகளை சத்தம் போடவே இல்லைங்க. நம்மளாம் அடிபட்ட நினைச்சோம், அடிச்சவன நம்ம திட்டிகிட்டு இருப்போம் இல்லையா, அமைதியா இருந்தாங்க. செய்து நாயகம் அவங்களுடைய உடம்புல உள்ள காயங்களை எல்லாம் துடைத்து கொண்டு அவர்களுக்கு ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது பெருமானார் கேட்ட ஒரு பிரார்த்தனைங்க, அந்த பிரார்த்தனை வந்து புன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. அப்ப ரசூல்லா அல்லாட்ட கையேந்துறாங்க, யாரெல்லாம் நீ யாரு கையில என்ன ஒப்படைச்ச, என் மீது கடுகடுப்பான உள்ளம் உள்ளவர்கள் கையில ஒப்படைச்ச, இந்த கலகக்காரர் கையிலையா நீ ஒப்படைச்ச, ஏன்னா நான் என்னுடைய இயலாமே உன்னிடம் முறையிடுறேன்பா, நான் சொல்றது ஏதாவது சரியா சொல்லலையோ அப்படிங்கிறாங்க, நினைக்க தன்னை தான் குறை நினைக்கிறாங்க. நம்மளாம தான் என்ன சொல்லியிருப்போம், பத்து நாள் உன் பிரச்சாரம் செஞ்சா ஒரு ஆள் கூட ஏக்கலையே அல்லா அப்படின்னு அல்லாட்ட வேற விதமா முறையிட்டு இருப்போம்ல. அந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் பலகீனத்தை நான் உன்னிடத்திலே உன்னை முறையிடுகிறேன், எனக்கு நீ தான் பலம் தரணும், எளியவர்களை காப்பவன் நீ தான பரப்பு, ஏன்னா நீ என்ன இந்த அநியாயக்காரர் கையில நீ ஒப்படைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ ஒப்படைக்கிறியா, ஒப்படைச்சிக்கப்பா, ஆனா உனக்கு எனக்கு உள்ள நேசத்துல முறிவு வந்துடக்கூடாது, நீ எனக்கு மீது கோபப்பட்டுற கூடாது, அது என்னோட தொடர்புல இருந்துச்சுன்னா, உன் தொடர்பு இருந்தா போதும், உலகமே இருந்தாலும் நான் சமாளிப்பேன், உலகமே கஷ்டம் இருந்தாலும் நான் சமாளிப்பேன். ரசூலுல்லா சொல்றாங்கங்க, இது தாங்க அல்லாக்கும் அவன் அடியாருக்கும் எப்படி தொடர்பு இருக்குங்கிறத, எவ்வளவு சிரமம் வந்தாலும் அந்த தொடர்பு அத்து போக கூடாதுங்கிறத ரசூலுல்லா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சரியா, அப்போ அங்க பாருங்க, அந்த உடனே என்ன சொல்றாங்க, இறைவா என்னோட நீ ராசியா இரு, நீ ராசியா இருந்தா அதுவே எனக்கு விசாலமானது, ரப்பே எனக்கு அதுவே விசாலமானது, ஏன்னா நான் எவ்வளவு கஷ்டத்தை வேணுமானு ராசி உன்னுடைய பொருத்தத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டத்தினான தாங்கிக்கிறேன், எவ்வளவு பெரிய விஷயங்க இதுதானங்க, நமக்கு அவங்க படிச்சு தந்த ஒரு பெரிய பாடம். சரியா, அப்ப அவங்க சொல்றாங்க,
அப்படின்னு எனக்கு ஒன்று ராசி கிடைச்சிட்டா அது எனக்கு பெரிய விசாலமானது. ஏன்னா நான் அந்த பேரன்பின் பேரொழியில் உன்னிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன். சுபானல்லா சுபானல்லா. இப்படி இந்த நிலைமை ரசூல் துவா செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல வந்து முத்துபா ஷெய்பா, அதான் மக்காவாசிகள் தாய்வுல தோட்டம் வாங்கி போடுறது அவங்க இயல்பு. எப்படி நம்ம ஊட்டி கொடைக்கானல பெரிய ஆட்கள் என்ன வாங்கி போடுறாங்க போனா போய் தங்கிக்கிறது, அதே மாதிரி உத்துபாவும் ஷெய்பாவும் தோட்டம் வாங்கி போட்டிருக்காங்க. அந்த தோட்டத்துல போய் தான் உட்கார்ந்தாங்க ரசூல்லாவும் ஜெயிதும். ஏன்னா உட்கார்ந்த உடனே அவங்க அங்கிருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஷெய்பாவும் உத்துபாவும். என்ன நினைச்சாங்கன்னா நம்ம ஊர்காரன் என்னதுனால நம்ம ஊர்காரங்க முகமது அடிபட்டாரா, ஊர்காரன் அடிச்சு போட்டானே ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்கும்ல. நம்ம நம்ம உள்ளூர்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், வெளியூர்ல நம்ம ஊர்காரன் அடிச்சா நமக்கு ஒரு வேகம் வருது இல்ல. அந்த மாதிரி இந்த உத்துபாவும் ஷெய்பாவும் என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு திராட்சை கொலைய எடுத்து அத்தாசுங்கிற ஒரு கிறிஸ்தவர்கிட்ட கொடுத்து அந்த முகமதுகிட்ட போய் இதை கொடுத்து கஷ்டமா இருக்காரு, ரொம்ப அடிபட்டு சோதனையா இருக்காரு, இதை கொண்டு கூடு அப்படின்னாங்க. அத்தாசு அந்த பழத்தை எடுத்துட்டு சுல்லாட்ட வர்றாங்க. வந்த உடனே சுல்லா கேட்டாங்க, இந்த பழத்தர உரிமை உனக்கு இருக்கா அப்படின்னாங்க. ஆமா ஆமா இருக்கு, எனக்கு எனக்கு இல்லை என் உரிமையாளர் தான் இதை தர சொன்னாரு, அவருடைய அனுமதியும் பேர் தான் உனக்கு தர்றேன் அப்படின்னாங்க. அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எடுத்து பழத்தை வாயில வச்சேன். அத்தாசு அதிர்ச்சி அடித்தாங்க, அடியெல்லாம் மேலெல்லாம் அடிபட்டு காலில் ரத்த வட்டியுது. இந்த நேரத்தில் ரஹ்மான் ரஹீம் யாவப்படுத்துகிறாங்களே, இவ்வளோ பெரிய விஷயம். தன் சோகமான சூழ்நிலையும் இறைவனின் கருணையும் நினைவு கொள்கிறாங்களோ, சாதாரண ஆள் இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் யாருங்க அப்படின்ட்டு கேட்டாங்க அந்த அத்தா கிறிஸ்தவர். அப்போ ரசூலா கேட்டாங்க, நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, ஊர் என்னன்றாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் வந்து நினான்வேங்கிற ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னார். நினான்வேங்கிற ஊரை சேர்ந்த கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பெருமானா சல்லா அலைஹிஸ்ஸலாம் நினான்வையா, அப்போ அது என்னுடைய சகோதரர் யூனுஸ் இப்னு மத்தா இருந்த ஊராச்ச அப்படின்னாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு ஆள் பேரை சொல்லியாச்சுன்னா, ஊரை சொல்லியாச்சுன்னா ஆள் பேரை சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது சரியா. அப்போ பெருமானார் இந்த பேரை சொன்னோன்னு என்னுடைய சகோதரர் யூனுஸ் இப்போ நான் மத்தாவுடைய ஊராட்சி என்ன அவரு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. யாரு, திராட்சப்பழம் கொண்டு வந்த அத்தாசு. அப்போ அந்த அத்தாசு சொன்னாரு, நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, நான் ஒரு நபியா வந்திருக்கேன், யூனுஸ் நபி என்னுடைய சகோதரர், அவர் ஒரு நபி மாதிரி நான் ஒரு நபி தான்னாங்க. அப்போ அவரு ரொம்ப மனசு சந்தோஷமாயி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தலையில் முத்தமிட்டார். பாக்கியம் தாங்க, யாரும் கிடைக்கும். ரசூலுல்லா தடுக்கல, திருப்பி அவ்வளோ பெரிய குரான் இறங்கி அந்த மாபெரும் அந்த சிரசு இருக்க அது எல்லாத்துக்கும் தலை ஆத நம்பிக்கை முன்னாலே நான் பிறந்து தங்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அல்லாஹ் படைச்சிட்டான் அப்படின்னு அது ஹதீஸ் இருக்கு. ஏன்னா என்ன ஆதம் மண்ணுக்கும் தண்ணிக்கு இடையில இருக்கும்போதே அல்லாஹ் என்ன நபி ஆகியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த பெரிய ஒரு மாபெரும் நிலமத்துடைய தலைவருடைய தலையில முத்தம்ன்றது சாதாரண விஷயமா, பாக்கியவான் அத்தாஸ். ஏன்னா அடுத்து இந்த கரங்கள், ரசூலுல்லாஹ் கரங்கள் எந்த தீமையும் செய்யாத புனித கரங்கள், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள், அந்த கையில முத்தமிட்டான் அத்தாஸ் முத்தமிட்டார். ரசூலுல்லாஹ் தடுக்கலை. அப்புறம் 23 ஆண்டுகள் கஷ்டப்பட வேண்டிய கால்கள் அது, தீனை பரிபூர்ணப்படுத்துறதுக்கு எவ்வளோ தொல்லைகள், எவ்வளோ துயரங்கள், சகிக்க முடியாத கொடுமைகள், ஊரை விட்டு ஊருக்கு மாறி போனது, போர்களை சந்தித்தது, இப்படி பல சோதனைகளை கடந்து இஸ்லாத்தை பூர்ணமாக்க வேண்டிய அந்த கால்கள், நடந்து செல்ல வேண்டிய கால்களில் முத்தமிட்டார். அப்போதும் பெருமானார் சல்லாவுடைய தடுக்கவில்லை. இதுங்க இஸ்லாம், பரிபூர்ணமான ஒருவர் அன்பு செலுத்தும் போது அன்பை தடுக்க முடியாது. ஏன்னா அப்புறம் ரசூலுல்லாஹ் முத்தமிட்டது என்னங்க, இஸ்கினுடைய ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு. பெருமானார் அதனால தடுக்கல, அவர் ரொம்ப இஸ்கார் இருக்காரு அப்படின்னு. அப்ப இத பாத்துக்கிட்டு இருந்த உத்துப்பாவும் ஷெய்பாவும் சொல்றாங்க, எப்ப அத்தாசு மாறிட்டான், அவன் வேதக்காரன், வேதக்காரரே மாறிட்டார ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னே, முகமதை பார்த்தோன்னு மாறிட்டாங்கன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி இவரு அத்தாசு வந்து அந்த ரசூலுல்லாஹ் முத்தமிட்டு அவங்கள்ட்ட போய் திருப்பி போறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்னப்பா உனக்கு நடந்துச்சு, நல்லா தானே போன, உனக்கு வேதம் இருக்க நீன்னு அங்கே போயிட்டு இதுமா, இது போன்ற ஒரு ஆண் ஒரு மனிதரை நீங்க பூமியில் பார்க்க முடியாது அப்படி சொல்றாரு. இது போன்ற ஒரு சிறந்த மனிதரை நீங்க பூமியில பார்க்கவே முடியாது. ஒரு நபியே சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசி சொல்லக்கூடிய சொல்ல என்னிடம் அவர் உரையாடினார். எவ்வளவு பெரிய விஷயங்க, இந்த அத்தாசு கொடுத்து வச்ச பாக்கியவான் என்ன எல்லாம் போதுமானவன் அல்ல, அவருக்கு அந்த நசிபாக்கி வச்சிருக்கான். எதுக்கு சொல்றேன்னா, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் ரொம்ப பின்னி பிணைஞ்சு வர்றாங்கங்க. இதை ஒரு கிறிஸ்தவர் இப்படி பண்ணாரா அத்தாசு, அதே மாதிரி வராகான்னு ஒரு கிறிஸ்தவர் இருந்தார், அதிஜா நாச்சியாருக்கு ஒன்று வீட்டு சகோதரர்.
அவர் ரசூல்லாக்கு வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தாங்கிறத சொன்னாங்க வஹீல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பஹீரான ஒரு ரசூல்லா 12 வயசு இருக்கும்போது அபுதாலிபோட அவங்க சிரியாவுக்கு பயணம் போகும்போது அந்த பஹீராவை சந்திக்கிறாங்க, புஸ்ராங்கிற இடத்துல சந்திக்கிறாங்க, மடத்தினுடைய அதிபதி. ஏன்னா அவரு பார்த்தாரு, அவர் வெளியே வர்றதில்ல, மேடில இருந்து பார்த்தாரு ரசூல்லா வரும்போது அந்த கணவாயில் உள்ள மரங்களும் கல்லுகளும் சஜ்தா பண்ணுது. அப்போ புரிஞ்சு போச்சு, ஆஹா இந்த வர்றது தீர்த்து நம்ம எதிர்பார்த்த தீர்க்கதரிசி அல்லவா வருகிறார் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, அந்த ஒரு மரத்தினால பேர் ரசூல்லா தங்கி அந்த கூட்டம் தங்கிச்சு. அப்போ அந்த கூட்டத்துக்கு விருந்து அழைப்பு விட்டார், விருந்துக்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு. அப்போ அந்த அபுதாலிப் அந்த குழுவுல என்ன பண்ணாங்க, ஒட்டகத்தெல்லாம் அங்கங்க படுக்க வச்சுட்டு ரசூல்லா இஸ்லாத்துல பாதுகாப்பு வச்சுட்டாங்க, நீங்க பாத்துக்கிட்டுங்க நாங்க சாப்பிட்டு வரோம் அதுக்கப்புறம் நீங்க போகலாம் அப்படின்னு. அப்போ வந்த உடனே எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனா அந்த மரத்துக்கு மேல மேகம் நிழலிட்டு நிழல் கொடை மாதிரி நிழலிட்டு இருக்கு. அப்போ அவர் கேட்டாரு, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களான்னு, யாரு பஹீரா எல்லாரும் வந்துட்டோம் இல்லையே யார் யாரும் வரலையே அப்படின்னு. ஆமா என் மகன் மட்டும் வரலன்னு அபுதாலிப் சொன்னாங்க. அப்படியா அவருக்காண்டி தானே இந்த விருந்தை நான் ஏற்பாடு பண்ணேன், அவளை கூட்டிட்டு வாங்க, என்னோட வேற ஒரு ஆள் அனுப்பி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு வந்தாச்சு. அப்ப அவர் கேக்குறாரு, இந்த அவர் முகத்தை பார்த்து அவருக்கு அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு நம்ம எதிர்பார்த்தால் வந்தாச்சு. ஏன்னா அப்போ பஹீர் அபுதாலிப் கிட்ட கேக்குறாங்க, நீங்க இந்த இவர் இந்த சிறுவனுக்கு நீங்க யார்? நான் தான் அப்பாண்டார் அப்போ அபு, நான் தான் அவங்களோட தந்தைன்னு, தந்தையா இருக்க முடியாதுன்ட்டு. இவர் வயிற்றுல இருக்கும்போது இவர் குழந்தையாக வயிற்றுல இருக்கும்போது தந்தை போயிருக்கணுமான்றார். இவ்வளோ ஸ்டடி பண்ணி வச்சிருக்காங்க, இவ்வளோ ஸ்டடி பண்ணி அந்த கிறிஸ்தவர்கள் வச்சிருக்காங்க. பெருமானார் அடையாளம் கண்டு கொண்டார், அவர் புறாமட்ட அந்த வடிவத்தில் பிம்பக்க இருந்த அந்த மச்சத்தை பார்த்தார். அவர் விசாரிக்கிறார், இந்த குழந்தை எப்படி பேசும், எப்படி படுக்கும், எந்த திசையில் படும், எப்படி கத்தலை வச்சு படுக்கும், இப்படிலாம் ரசூலுல்லாஹ் பற்றி விசாரிச்ச உடனே பார்த்து சொன்னாங்க, நாங்கள் எதிர்பார்த்திருந்த உலகத்தின் பெரிய தீர்க்கதரிசி இவர்தான். ஏன்னா இவர் இறைவனுடைய அறுப்புடையா இருப்பார். அதனால நீங்க மீண்டும் சிரியாவுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா யூதர்களாலும் ஏன்னா ஓமர்களாலும் இவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதனால ஒண்ணு செய்யுங்க அபுதாலிப், உடனே இவரை நீங்க மக்காவுக்கு கூப்பிட்டு போயிடுங்க. இது அல்லா தந்த பெரு உதவி இல்லைங்க, ரசூல்லாக்கு அல்லாஹ் செய்த கிறிஸ்தவர்ல கொண்டு அல்லாஹ் பண்ண பெரு உதவி தானே அது. ஏன்னா உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஆளை உடனே ரெண்டாவது மக்காவுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க, அந்த அல்லாவோட உதவி வந்து கூப்பிட்டு. அதே மாதிரி ரசூல்லா 23-24 வயசுல ஹதிஜா நாச்சியாருக்கு அந்த வணிக கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தி போகும்போது மைசராங்கிற ஒரு ஒரு உதவியாளரையும் சேர்த்து அனுப்புறாங்க. எதுக்குன்னா சுல்லாவை கண்காணிச்சு அவங்களோட நடவடிக்கைலாம் எப்படி இருக்கு பார்த்து வர்றது. ஹஜ்ஜா ஹஜ்ஜா அனுப்புனாங்க. அப்போ மைசரா சொன்னார், இந்த மாதிரி மனுஷன் நான் பார்க்கல, வியாபாரத்துல நேர்மை, எல்லாத்துலயும் நேர்மை, பேச்சுல சுத்தம், எல்லாத்துலயும் சுத்தம். ஆனா அங்க அதே இடத்துல போய் உட்காரும் போது அப்போ வந்து வேற ஒரு அவர் இல்லை, பஹீரா இல்லை, நெஸ்டோருங்கிற ஒரு பாதிரியா இருந்தார். அவர் இந்த மரத்தின் கீழே இருக்கிற அவர் பார்த்து மைசராவை கூப்பிட்டு விசாரிச்சாரு, யாரு இவங்க, இவங்க என்ன அப்படின்னாரு. இவங்க தான் குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் தான் மக்கா மதீனாவெல்லாம் நிர்வாகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, இவர் தாங்க தூதர், திருவி தூதா வந்திருக்காரு, இவர் ஒரு தீர்க்க தரிசியை தவிர வேற ஒருவரும் அந்த மரத்துல கிணறுல உட்கார மாட்டாங்க. ஏன்னா அது அவருடைய அடையாளங்களை பார்க்கும்போது இவர் மிகச்சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாக இந்நாட்களில் இவர் வருவார் என்று அவர் ஒரு சோபனை செய்து சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன பண்றாங்க, மைசரா இதை அப்படி கேட்டு வச்சுட்டு இந்நாட்கள் ரசூல்லா திரும்பி போனதுக்கு அப்புறம் அலிஜா நாஜியார்ட்ட இதை பத்தி சொல்றாங்க, அவங்க நடவடிக்கைகள் போனது வந்தது, இந்த போஸ்ட்ரோ நெஸ்ட்ரோங்கிற அந்த கிறிஸ்தவ பாதிரியார் சொன்னதெல்லாம் சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் ஹஜ்ஜா நாஜியார் வரகாட்ட போறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது இவங்க தான் இறுதி தூதர், வந்தாச்சு மக்களை பிறந்தாச்சு இவங்க தான் அப்படின்ன உடனே அதன் பின்பு தான் ஹஜ்ஜா நாச்சாருக்கு ஒரு உள்ளத்தில் கட்டுகிறது, இவரை நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கிறது. அல்லாஹ்வுதால அவங்களை கொண்டு இஸ்லாத்தை பலப்படுத்தினான். அது பின்னால் அவ்வளவு செய்தி விரிஞ்சு கொண்டே போவோம். இப்போ இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிட்டாங்க. ஆறுதல் அடைஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் மெதுவாக நடந்து போறாங்க. கர்னூல் மனாஜிஸ் என்கிற இடம் வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பான். அனுப்பி யார் ரசூலுல்லாஹ் நடந்த எல்லாம் ரப்பு பார்த்துக்கிட்டா இருக்கான். இப்போ என்ன சொன்னான்னா, நீங்க விரும்பினால் மலக்குள் ஜிபாலும் கூட இருக்காரு, அவரும் கேட்காரு, ரசூல்லா நீங்க உத்தரவு போடுங்க, நாங்கள் அந்த ஊர் தாய்பை ரெண்டு மலையை கொண்டு அடிச்சு சின்ன பெண்ணை படுத்திடுறோம், இந்த ரசூல்லா ரத்தம் சிந்த வச்சுட்டானா நபிய அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார், உத்தரவு கேட்கிறார். இப்போ ரசூல்லா கிட்ட பால் வந்துருச்சு, ரசூல்லா நினைச்சா அந்த ஊரை அப்பாதான் செய்யலாம், அந்த ஊரை அழிக்கவும் செய்யலாம். அல்லாஹ் வந்து அந்த பால் போட்ட ரசூல்லா கிட்ட கொடுத்தாச்சு. அப்போ பெருமானார் சல்லாங்க சொல்றாங்க, பீரப்பா நினைப்போரை மேவி நினை யாரை நீங்கி
நிரம்பி நின்றாய். உன்னை போல் ஒருவன் உண்டோ என் இறைவா என குற்றவனே. அல்லா ரபியர் மேவுறான், என்ன செய்யலாம், நபியை அடிச்சிடலாமா வேண்டாமான்னு. அப்ப ரசூல்லா நினைச்சிருக்கு, அப்போ ஒரு சொல்றான் ரசூல்லா சொல்றான்னு நினைச்சு பார்த்தேன். அந்த ஊர்ல நம்மளை அடிக்காத எத்தனை பேர் இருக்கான், ஏழைகள் இருக்காங்க, வயதியர்கள் இருக்காங்க, இதுல கலந்து கொள்ளாத மக்கள் இருக்காங்க. இந்த ஒரு கொஞ்சம் பேர் செஞ்ச விஷயத்துக்காக வேண்டி எல்லா ஊரும் அழியணுமா? நான் அழிக்க வந்தவன் இல்லையா, ஆக்க வந்தவன், மக்களை வந்து அல்லாவின் பக்கம் அழைக்க வந்தவன் தானே. அதனால வேண்டாம் வேண்டாம்ட்டாங்க ஜிப்ரீலை சலாத்துட்ட, அது அழிக்கவே வேண்டாம். அது நான் வந்து அழிக்க வந்தவன் அல்ல, இன்று இல்லாவிட்டாலும் நாளை, நாளை நாளை மறுநாள் இந்த மக்கள் அல்லாவையும் என்னையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு சொன்னாங்க. இன்றைக்கு தாயிப் நகரம் முழுக்க இஸ்லாமிய. அன்றைக்கு ரசூலுல்லாஹ் வந்து எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க. அப்ப நம்ம கிட்ட பொறுமை வரணும்ல, அதான ரசூல் வழி, அதான ஒரு சுன்னத்து, பெரிய சுன்னத்து அதானங்க. எவ்வளவு பெரிய சிரமமா இருந்தாலும் நம்ம நினைச்சுன பொறுமையா சகித்துக்கிட்டு அல்லாஹ் புறத்துல விட்டுறணும். இன்னைக்கு இல்லனா நாளைக்கு அல்லாஹ் கொண்டு வருவான். சரியா, அந்த ஊர்ல ஒரு ரிசல்ட் கூட கிடைக்கலங்க, ஒருத்தர் கூட இஸ்லாத்தை நாங்க கேட்கிறேன்னு கூட சொல்லல. ஏன்னா அவ்வளவையும் சகித்துக்கிட்டாங்கல்ல, யாருக்காக வேண்டி இந்த இஸ்லாத்தை பூர்ணப்படுத்துறதுங்க. இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன, அவ்வளவு ஈஸியா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபவுண்டேஷன் போட்டு தந்த இஸ்லாத்தை இன்னைக்கு நம்ம எப்படி பாடாப்படுத்திட்டு இருக்கோம். என்ன சின்ன சின்ன விஷயத்தை நான் கிடைக்கிட்டு 1400 வருஷம் கழிஞ்சாச்சு. ஏன்னா இப்பவும் நம்ம அது ஆ இதா இதான்னு சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கையில ரசூலுல்லாஹ் தந்திருக்காங்க, அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு சகாபாக்களும் நல்லவர்களும் நம்ம கை வரைக்கும் வந்து ஒப்படைச்சிருக்காங்க. நம்ம நன்றி உடையவரா இருக்க வேண்டாமா? நன்றி உடையவரா இருக்கணும்னா நம்ம அந்த சிரம செஞ்ச சத்தர்கள போகக்கூடாது. சரியா, அப்படி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இதுல வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் அழிக்க பிறந்தவன் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் அந்த துவாலை இல்லைங்க, எதை எதை பார்த்திருந்தது இல்லை, இறைவா உன்னை பொறுத்த இருக்கணும், உன்ட்ட பொறுத்த இருந்தா நான் எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிறேன்ட்டாங்க. இதுதாங்க இலக்கு, இதுதான் அல்லாஹ் 5 கடமையும் அல்லாஹ் நோக்கி இலக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய இலக்கும் அல்லாஹ் நோக்கி தான் இருக்கு, மூமின்களோட இலக்கும் அல்லாஹ் நோக்கி தான் இருக்கு. ஏன்னா அப்ப அல்லாஹ் நோக்கி இருக்கிற இலக்கு. இப்போ இங்க இன்னைக்கு ஓதுனாங்க ஒரு விஷயம், அழகா ஓதுனாங்க. என்ன சொன்னாங்க, மஹ்ரூப் காக்கா சொல்லி நம்ம ஜமாலுத்தீன் ஜலாலுத்தீன் காக்கா ஓதுனாங்க. என்ன சொல்றான், அல்லாஹ் இந்த உலகத்துல நான் வந்து அலங்காரமா காட்டியிருக்கேன்னு தான் சொல்றான். அழகுன்னு சொல்லல, காட்டியிருக்கேன். நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி காட்டணும் தெரியல, அந்த மாதிரி காட்டியிருக்கேன்னு தான் சொல்றான். அப்ப உண்மையில அழகு எங்க இருக்குன்னா மறுமையில தான் இருக்கு. சரியா, அப்ப இங்க மனிதனுக்கு எதிர் மீது இச்சை அதிகம்ங்கிறத அல்லாஹ் பட்டியலிடுறான். பெண்கள், ஆண் மக்கள், வெள்ளி புண்களான குவியல்கள், என்ன அடையாளமிட்ட அடையாளமிடப்பட்ட குதிரைகள், அது என்ன உயர்தரமான வாகனங்கள்னு அர்த்தம். இப்ப மனிதன் இருக்கையில பெரிய வாகனத்துல போக செய்யப்படுவான். ஏன்னா கால்நடைகள், விவசாயத்து கால்நடைகள், அப்புறம் விவசாய வேளாண்மை பொருட்கள், அது மீதும் ஆதல் இச்சை, இவை போன்ற இச்சையை தூண்டும் பொருட்கள். இதெல்லாம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு காட்டுறான், இது மாதிரி நிறைய இருக்கு. அது இதை போன்ற இச்சையை தூண்டும் பொருட்களை நேசிப்பது, அதை பிரியம் கொள்றது இருக்க, அது வந்து என்னன்னா மனிதர்களுக்கு அலங்காரமாக காட்டும். காட்டத்தான் பட்டிருக்கு, அலங்காரமா இருக்குன்னு சொல்லல, அலங்காரமா காட்டப்பட்டிருக்கு. அப்ப காட்டப்பட்டதுல நம்ம மயங்கிற கூடாது. அல்லாஹ் சொல்றான் அதுக்கப்புறம், இது அற்பமான சுக பொருள்ப்பா, மறுமையில் இருக்க சுகம் இருக்க எண்ணி முடியாது. அப்பா சொல்றல, எண்ணி முடியாது இருக்கு அப்படின்னு. அது மாதிரி எண்ணிக்கையில் அடங்காத சுகம் மறுமையில் இருக்கு. அப்புறம் சொல்றான், ரப்பு இறைவன் அவனிடத்தில் தான் அழகிய தங்கும் இடம் இருக்கிறது. இது வந்து 3:14 ரப்ப பிடிச்சிட்டீங்கன்னா அங்கதான் தங்குமிடம், தாருசலாம், அமைதி தரக்கூடிய இடம். அந்த தாருசலாம் அடையிறதுக்கு, இறைவனை அடையிறதுக்குன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த இச்சை தரும் பொருள்கள் நம்ம நேர்மையா நம்ம மார்க்க என்ன சட்டம் சொல்லியிருக்கோ அதுபடி அனுபவிக்கிற தப்பே இல்லை. சரியா, ஆனா இது அந்நியமா தான் இருக்கணும், நம்ம இங்க நிரந்தரமா இருக்கணும்னு நினைச்சிடக்கூடாது. அதுதாங்க முக்கியம். அதனால்தான் இந்த ஆயத்தை எல்லாம் சொல்லி, உனக்கு தங்குமிடம் என்கிட்ட இருக்குப்பா, நீ அங்க வந்துரு, நீ அந்த அந்த இதுக்காக இந்த உலகத்துல பாடுபடு. சரியா, சம்பாதிக்கிறியா, அல்லாவுக்காண்டி பாடுபடு, அல்லாவுடைய வழியில செலவழிக்காண்டி அதை பாடுபடு. குடும்பத்துக்கு ஒரு பகுதியை ஒதுக்கு, தீனுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கு, உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு பகுதியை ஒதுக்கு. இப்படி எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி செஞ்சாதான் உன்னால நீ வந்து சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த நிலையை, இந்த நிலையை அடையிறா இருந்தா என்ன செய்யணும்? அப்ப சொல்றான் நபியை பார்த்து, நபியே இரவு இரவில் உமக்கு உபரி உபரியாக என்னுடைய திக்கரை கொண்டு தகச்சத்து தொழுகிறாக. குரானுடைய ஆயத்துக்கு 17:79 தகச்சத் தொழிலாக உம்முடைய ரப்பு
உம்மை புகழக்கூடிய இடத்தில் நிலைப்படுத்திட போதுமானவனாக இருக்கிறான். சரிங்களா? அப்ப இங்க ஒரு ரகசியம் சொல்லித்தரப்படுது குரான் மூலமாக. ரகசியத்துடைய நேரம் அற்புதமான நேரம். அந்த நேரத்துல நம்ம அல்லாஹ்வை தியானம் பண்றது தொழுகிறது மிக முக்கியமான நேரம். அது என்ன செய்யுது? ஒரு இடத்துல சொல்றான் மனசை ஓர்மப்படுத்துங்கிறான், ரொம்ப மனசை ஓர்மப்படுத்துங்க. இங்க என்ன சொல்றான்னு சொன்னா தகஜி தொழிலாக மக்காமன் முஹம்மூதாங்கிற இடத்துல ரசூல்லா அந்த இடத்துல இல்லைன்னா நம்ம தொழுது அவங்களுக்கு நம்மளும் போய் நிற்போம்ல. முஹம்மூதாங்கிற இடத்துல ரசூல்லா கொடி பிடிச்சி நிற்பாங்க, நம்ம அவங்களுக்கு அணிவகுன்னு நம்மளும் தொழணும்ல. ரசூல்லா ஃபர்லா செஞ்சாங்க, நமக்கு கட்டாயமாக்கல, இது பிரியப்பட்டா செய்யுங்கன்ட்டாங்க. எவ்வளவு பெரிய இலகுவான மனசுங்க. ஆனா ரசூல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அந்த இடத்துல என்னங்க மூணு டு மூன்றரை என்னங்க அப்படி மூன்றரை டு அஞ்சு அந்த அந்த நாலரை ரெண்டுல இருந்து நாலரை வரைக்கும் இதை அனுபவிக்கலாம்னு சொல்றாங்க பெரியவங்க. ஆனா மூன்றாவது சரியான டைம் சரியா? அந்த மூன்றையில அந்த பூமி வந்து சுத்திக்கிட்டே இருக்குல்லங்க, அது பிரபஞ்ச வடிவில் அப்படியே சுத்துது. சுத்தி வரும்போது இந்த மூன்றரை மணி நேரம் இருக்கும்போது அந்த விண்வெளி இடம் வந்து வெட்ட வழி வந்து சூப்பரான பவர் உள்ள இடம் பார்த்துடுங்க. அது வந்து மனிதனுக்கு தேவையான அறிவுக்கு தேவையானது, உடம்புக்கு தேவையானது, ஆத்மாவுக்கு தேவையானது, மனதுக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் இருக்கிற இடம். அந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருந்தா நம்ம சுவாசத்துக்கு உள்ள அதை எடுக்க முடியாது. முடிச்சிருந்தோம்னா சுவாசம் பண்ணுவோம், நமக்குள்ள அது ஐக்கியம் ஆயிடும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் அப்படியே நீங்க எஞ்சி வணங்குங்க. அப்போ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யணும்ங்க. அப்போ தானே நம்ம நபியை பத்தியும் உணர முடியும். சரியா? அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அறியாதவராக இருந்தால் நீங்கள் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய விஷயங்க. குரான்லேயே அல்லாஹ் வச்சுட்டான் அந்த வார்த்தையை. ஏன்னா எல்லாரும் எல்லாத்தையும் விளங்க முடியாது. அப்போ விளங்காதவன் விளங்கியவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள்ங்கிறான் ரப்பு. ஏன்னா அப்போ இந்த மாதிரி விஷயங்களை குரான் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், எல்லா இடத்துல நல்லா கேள்விப்பட்டதுதான் நம்ம அவுளியாஹளுக்கு கவலையும் இல்ல துக்கமும் இல்ல. இது என்னங்க செய்தி? நீ நம்ம உண்மையிலே அவுளியா அல்லாவா இருந்தா இந்த இன்ப துன்ப சக்கரத்துல இருந்து வெளியே வரணும். ஏன்னா அப்ப இன்ப துன்பம்லாம் வரும், ஐரிகி சர்ரிகி மேலாயிட்டாலாம் எல்லாமே அல்லாட்டு இருந்து வருது. சரியா? நம்ம ஒருத்தர் பிரிய அல்லாவை பிரியப்பட்டுட்டா அல்லா இருந்து வர்றது எல்லாத்தையும் பிரியப்படுங்க. அதுதான் ஷார்ட், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்றான் இன்னும் அவங்களையா அல்லாஹ் அல்லாஹும் அவங்க அவங்க எந்த கவலையும் பட மாட்டாங்க. அவங்க இந்த இந்த இன்ப துன்ப சக்கரத்துல இருந்து விடுபட்டுருவாங்க. வரும், இன்பத்தை இன்பமாகவும் கருத மாட்டாங்க, துன்பத்தை துன்பமாகவும் கருத மாட்டாங்க. அவங்கள நீங்க இழிச்சு பேசினாலும் அந்த இழிச்சையும் ஏத்துக்கிட மாட்டாங்க. நீங்க பழிச்சு பேசினாலும் அவங்க சகித்துக்கிடுவாங்க. அதாங்க அதாங்க இன்னும் அவளியா அவளியா. இந்த இந்த டெஃபினிஷன் யாருக்கு இருக்கோ அவங்க அல்லாஹோட நெருங்கிடுவாங்க. சரியா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த இன்ப துன்ப லயத்துல இருந்து இன்ப துன்ப சக்கரத்துல இருந்து ஒருவர் விலகிட்டார்னா என்னுடைய நினைவிலேயே லயித்திருப்பார். அல்லாஹ் அக்பர், சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். அப்போ அந்த மாதிரி நம்ம ஆன்மா ஆன்மாவுடைய தொடர்பு யாரோட இருக்குன்னா ரப்போட இருக்கு. இல்லையிட்டு இருக்கிற ரப்பு தான் நமக்கு ஆன்மாவை தான் தருகிறான். ஆன்மா ஊதினேங்கிறான் ரப்பு ஆதா அலை சிலாத்துக்கு. அப்ப நமக்கு அவன் தானே ஊதுனா. ஏன்னா அப்ப இன்னொரு இடத்துல சொல்றான், யா நப்சு முத்மஇன்னா இர்ஜிஇ இலாலியோ தொல் மருளியா ஒரு குழி பிபாதி ஒரு குழி ஜன்னத்தி. திருப்திப்பட்ட ஆத்மாவே, இந்த மாதிரி நம்ம இன்ப துன்பத்துல விலகி இருந்தாங்க நமக்கு திருப்தி வந்துருக்குங்க. அல்லாஹ் எழுதுந்தாலும் திருப்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஊரை விட்டு விலக்கி வச்சிருந்தாங்க. சரியா? ஹதீஜா நாச்சியார் அதுலதாங்க பெரிய சீமாட்டி. வள்ளதாக்குல ஒரு இருந்தா எவ்வளவு கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. சரியா? இருக்கட்டும். அப்ப சகாபாக்களுக்கு உணவு கிடைக்காது, எல்லாமே தடை. யாருக்காக மாட்டீங்க? யாருக்காக வேண்டி? இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தீனை பரிபூர்ணப்படுத்தி தந்திருக்காங்க, நம்ம என்ன பண்றோம்? அதை நல்லா யோசனை பண்ணுங்க, நெஞ்சில கை வச்சு யோசனை பண்ணுங்க. அந்த அவ்வளோ பெரிய அழகான தீனை பரிபூர்ணப்படுத்தி எவ்வளோ கஷ்டத்தை ஏற்றிருக்காங்க. அப்போ ஒரு சகாபிக்கு வயிற்று ஒண்ணுமே இல்லை, ராத்திரி தூக்கம் வரல. அவர் என்ன பண்றாரு, அப்படியே நடந்து போகும்போது ஏதாச்சும் கிடைக்காத போது காலில் ஒண்ணு தட்டுப்படுது. எடுத்து பாக்குறாரு, ஒட்டகத்தினுடைய பழைய தோல், காஞ்சி போன தோல் கிடக்கும்ல ஊர்ல. அவர் நினைக்காரு நமக்கு வயிற்றுக்கு ஒண்ணும் இல்லை, சரி இதை என்ன செய்வோன்னு சொன்னா இதை லட்சி நெருப்பு வச்சு அதை எரிச்சு கரிச்சு கரியானதுக்கு அப்புறம் அதை தண்ணியில கலக்கி என்ன பண்றாரு, குடிச்சிடாரு. அலம்தில்லா, யாரா எனக்கு அருமையான ரிஸ்க தந்தேன்னு சொல்லி பட்டார்கள். பெரியவர்கள் சொல்றார்கள், அறிந்தவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் இதை பார்த்து சொன்னான் அவர்களும் பொருந்திக் கொண்டார்கள், நானும் பொருந்திக்கிட்டேன். ஒட்டக சின்ன சின்ன துண்டை துண்டிட்டு என்ன பொருந்திக்கிட்டார.
இதுதானங்க நமக்கு பாடம். ஏன்னா அப்படி இருக்கும்போது இந்த இறுதியர் ஆலயத்தில் மறுலியா, நீ இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சுக்கிட்ட, அப்பவுமே சுருக்கம் போ உள்ள நூலை அப்படின்ட்டாராம். இறுதியர் ஆலயத்தில் மறுலியா பொதுக்குலி இபாதி, நீங்க செய்த அந்த இபாதத்து உன்னதமான இபாதத், அந்த இபாதத் சொர்க்கத்தை கொண்டு அடைய வைக்கும், அதன் உச்சமாக என்னையும் சந்திக்க வைக்கும். சரியா? இதை விட வேற என்னங்க வேணும் மனுஷனுக்கு? அதனால எல்லாமே இறைவனை நோக்கித்தான் இஸ்லாம். அடுத்து பாருங்க, மகரிப்புக்காக அப்பான தடவை ஒரு பாட்டு பிடிச்சாங்க. அது என்னன்னா நம்முடைய அப்பாவுடைய அந்த குரத்தி குறவஞ்சியுடைய பாடல். என்ன சொல்றாங்கன்னா, எப்படி உலகத்தில் இப்படி உருவானோம் சிங்கி, அது அப்பன் தன் நட்பிற்கு ஒப்பியதாலேயே சிங்கா அப்படின்னு பாட்டை சொன்னாங்க. சரியா? இதுல அப்பா என்ன அழகா அந்த காதல் ரசத்தை எவ்வளவு அழகா சொல்றாங்க. கணவன் மனைவி கூடுவதை எந்த விதமான உச்சம் இல்லாமல் அருவறுப்பும் இல்லாமல் மிக அழகாக அந்த சொல்ற பாணி இருப்பதா, அது இறைவன் நெருங்கினாட்டாங்க வரும், இல்லைன்னா வராது. அப்பன் தன் நட்பிற்கு ஒப்பியதாலே, அம்மாவா அப்பா ஒப்பலன்னா நம்ம எங்கேருந்து வருவோம்? அப்பா அம்மாவை சம்மதிக்க போய் தான் நம்ம பிறந்திருக்கான் இல்லையா? அவ்வளவு அழகா சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, 23வது பாடல்ல, தன்னை அறியும் தலம் ஏது சொல்லடி சிங்கி, அது கண்ணிடையான நடுநிலை அல்லவோ சிங்கா. இதுதாங்க ஆன்மீக ரகசிய இருக்கு, கண்ணுக்குள்ள இருக்கு. சரியா? கண்ணை பாத்தீங்கன்னா கண்ணுடைய மணி இருக்கு பத்தியலா, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். உலகத்துல இருக்க எல்லாருக்கும் மணி ஐ பால்னு சொல்லுவாங்க. கண்ணு வித்தியாசம் இருக்கு, கண்ணு சைஸ் வித்தியாசம் இருக்கு, கண் விழித்திரை வித்தியாசம் இருக்கு, கண் ஐ பால் இருக்கு பத்தியலா, அது வித்தியாசப்படாது. அப்பா ஒருவனுங்கிறது சாட்சி சொல்லிருக்கேன். எல்லா மறுப்பன் வெளுப்பன் இங்கிலீஷ்காரன் எல்லாருக்கும் அந்த மணி ஒன்னா தான் இருக்கு. அதனாலதான் ஒரு ஒரு கண்ணை எடுத்து ஒருவருக்கு அந்த மணியை மாத்த முடியும். சரியா? அப்போ நம்ம டிஃப்ரெண்டா காட்டுறது நம்ம ஐடென்டிஃபை தம்ப் இம்ப்ரெஷன். சரியா? அது மாதிரி கண்ணிலே அந்த விழித்திரை வந்து வித்தியாசப்படும். மனிதனுக்கு மனிதன் யாருங்க செய்ய முடியாது? அல்லா இருக்கிறாங்கிறது இதை விட என்ன சாட்சி வேணும் உங்களுக்கு? நமக்கு என்ன சாட்சி வேணுங்கிறேன்? அப்ப அப்படிப்பட்ட அந்த கண்ணு இருக்க, அந்த ஒரு கண்ணுல ஒரு சின்ன டாட் இருக்கு, ஒரு சின்ன ஊசியை கொண்டு வச்சா எப்படி இருக்கும், ஒரு தாளில் வச்சா அந்த இடத்துல ஒரு சின்ன டாட் இருக்கு. அந்த டாட்டை கொண்டு தான் பிரம்மாண்டமான இந்த உலகத்தை அல்லா நம்மளை பார்க்க வச்சிருக்கான். சுபானல்லாஹ், எப்பமாவது நம்ம செஞ்சிருக்கோமா? அல்லாஹ் சொல்றோம், அந்த ஒளியை நான் தூக்கிட்டா நீ உலகத்துல உள்ள ஒளியை பார்க்க முடியாது. இன்னொரு இடத்துல குர்ஆன்ல அவர்கள் கண் ஒளி போயிட்டுனா வெளி ஒளி கிடையாது. கண்ணில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம்னா நடுநிலை அல்லவோ, கண்ணிடையான நடுநிலை அல்லவோங்கிறாங்க தீரப்பா. அப்ப நடுநிலை என்ன, சிலவங்க புருவமத்தின்னு நினைக்கிறாங்க. சரியா? புருவமத்திங்கிறது எண்ணங்கள் ஒன்று கூடுற இடம். சரியா? இங்க கண்ணிடையானங்கிறது கண்ணுக்கு மத்தியிலன்னு அர்த்தம். புருவத்துக்கு மத்தியில இல்ல, கண்ணுக்கு மத்தியில ஒரு விஷயம் இருக்குன்னு அப்ப சொல்றாங்க. அதை வந்து கண்ணில் நடுநிலை அல்லவோ, அந்த இடத்துல நீ வந்து தரிப்படும் போதுதான் உனக்கு ஞானம் தரிப்படுங்க. சுபானல்லாஹ், இது பெரிய விஷயம். இதை கேட்கிறவங்க மனசுல வச்சுக்கிடுங்க, இது அப்பா சொல்லி தரக்கூடிய பெரிய ரகசியம். சரியா? அப்புறம் கையினுடைய கண்ணினுடைய அந்த புள்ளி இருக்கு பத்தியலா, அந்த புள்ளி தான் அல்லாஹ் தரக்கூடிய பெரிய நன்மை. இப்ப நான் வந்து நினைச்சேன், அப்பா சொன்னாங்க எல்லா அறிவும் ஞானமும் குரான்குள்ள இருக்கு, எல்லா வேதத்தினுடைய பிரச்சனை எல்லா வேதத்தையும் ஒடுக்கிதான் அதுல வச்சிருக்குன்னு ஒரு இடத்துல சொன்னாத நான் படிச்சேன். சரி, அப்ப நான் நினைச்சேன் கண்ணை பத்தியா அல்லாஹ் ஒண்ணுமே பேசலையா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரெண்டு மூணு நாள் அதுக்கு நான் விளக்கு உரை எழுதல. எல்லாம் அந்த புத்தகம் இருக்கு பாருங்க, ஆலய ஞானம் 63. இதுல நிறைய விஷயங்கள், இந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, இதை போன்ற விஷயங்கள். சரியா? அப்போ அதுல நான் வந்து ரொம்ப யோசனையில இருப்பேன், அப்பா குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தை எனக்கு வேணுமே அல்லாஹ் நீ எனக்கு தான் அப்படியும் கேட்டேன், அது எழுதுங்க முறையிடுங்கல. முறையிடும் போது ஒரு 4-5 நாள் கழிச்சு எனக்கு திடீர்னு சூரத்துள் 100 எனக்கு ஒரு ஒளி உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது. சூரத்துள் 100 பார்க்க சொல்லி ஒரு தூண்டுதல் ஏற்படுது. இப்ப சூரத்துள் 100 எடுத்து பிறக்கிற அந்த கண்ணை பத்தி ஒரு அடைமொழியில பேசப்பட்டு அல்லா சுபான் அல்லா அல்லா அக்பர். நான் அப்ப ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா இது மக்களுக்கு போய் சேரணும். சரியா? அப்ப அந்த ஆயத்து என்னங்க, சூரத்துள் 100 24 அத்தியாயம் நினைக்கிறேன், சூரத்துள் 100 அதுல 35 வசனம் பேசுது, வானத்திலும் பூமியும் இறைவன் ஒளியாக இருக்கிறான், அல்லாஹு நூறு சமாவாத்தி உள்ளார். சரியா? அப்போ வான அதை சொல்லிட்டு அடுத்தால சொல்றான், அது ஒரு மாடத்தில் உள்ள விளக்கு போன்றது. மாடன்னா மாடா குழிங்குவோம் நம்ம சைட்ல, திருநூல்ல மாடம்னா மாடா குழி, விளக்கு வைக்கக்கூடிய அந்த மாடா குழி. நம்முடைய கண்ணுடைய அந்த எலும்பு பாருங்க மாடா குழி மாதிரி. சரியா? அப்ப அந்த மாடா குழி போன்றது, அந்த விளக்கு பளிங்கு கோலத்தில் இருக்கிறது. சுபஹானல்லாஹ்,
வெள்ள வெள்ள விண்திரை இருக்கு பத்திலா கோளம், நம்ம கண் உடம்புலயே கோல் வடியில இருக்கக்கூடிய ஒரே உறுப்பு கண்ணு தாங்க. ஒரு ஒரு கோல் வடியில உருண்டையா இருக்கும், மற்ற இடத்துல எங்கேயும் இல்லை. அப்ப அது பளிங்கி மாதிரி இருக்கு பாருங்க கண்ணு, பளிங்கி கோலத்தில் இருக்கிறது. அப்பளிங்கி கோலம் இலங்கும் நட்சத்திரத்தை போன்றது. அந்த கோலத்துக்குள்ள ஒரு நட்சத்திரம் சொன்னோம்ல, டின்ன டாட், அந்த சின்ன டாட்டை தான் மூத்தா போனாரா இல்லையான்னு பாக்குறதுக்கு கண்ணில் வெளியே லைட் அடிச்சு பார்ப்பாங்க. அந்த வெளிச்சம் இருந்தா அவர் அவர் ஹயாத்தோடு இருக்காரு, வெளிச்சம் இல்லைன்னா மூத்தா போயிட்டாரு. அப்ப அல்லாஹ் சொல்றாங்க இலங்கும் நட்சத்திரத்தை போன்றது, அது வந்து பெருசு பிடிச்சி பார்த்தீங்கன்னா பெரிய நட்சத்திரம் மாதிரி அது இலங்கும். சரியா, அவ்விளக்கு பாக்கியம் நிறைந்த செய்தூன் மரத்தின் எண்ணெயை கொண்டு எரிக்கப்படுகிறது. அம்மரமானது இலக்கியம் மேற்கே சென்றது. இதை இதுலதான் ரகசியம் இருக்கு. என்ன சொல்ல வரான், செய்தூன் எண்ணங்கிறத நமக்கு புரியுதுன்னு சொல்ல எரிபொருள் அப்படின்னு சொல்ல வர்றான். ஆனா அந்த எரிபொருள் உலகத்தை சேர்ந்தது அல்ல, கிழக்கிய மேற்கே சேர்ந்தது அல்ல, அது பானத்திலிருந்து தலை வழியாக உச்சி வழியாக ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி நமக்குள்ள வந்துகிட்டே. இது சூப்பியாக்கள் நமக்கு சொல்லி தராங்க. ஏன்னா உச்சந்தலை வழியில துடிக்கிறது பத்திலாம் அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் லிங்க் ஒண்ணு இருக்கு. இங்க இருந்து மேல போவோம், மேல இருந்து கீழே வரும். அதான் உங்க ரப்பு கீழிருந்து மேல் ஏறுவதையும் மேலிருந்து கீழ் இறங்குவதையும் உங்க ரப்பு நன்கு அறிவான் குரான்ல ஒரு வார்த்தை வரும். அப்போ அந்த அந்த எரிபொருள் உலகத்தை சேர்ந்து, அது நெருப்பும் இல்ல, அது ஒளி பிரகாசம். சரி, அல்லாஹ் சொல்றான் அது நெருப்பு தீண்டாதுங்கிறான். அது நெருப்பு தீண்டாது, அதனுடைய எண்ணெய் பிரகாசித்துக் கொண்டே இருக்கு. நான் நான் கொடுக்குற அந்த அந்த எனர்ஜி இருக்க இந்த கண்ணு பிரகாசித்தே இருக்கு. அது ஒளி, ஒளியின் மீது இருக்கிறது. பிரபஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற இறைவனுடைய ஒளியினுடைய தொடர்புல இந்த ஒளி இருக்கு. சரியா, இந்த ஒளி இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தான் நாடு போரை இந்த ஒளியை பத்தி அறியணுமா, தான் நாடு போரை இந்த ஒளியின் பக்கம் அல்லாஹ் செலுத்துகிறான். இதாங்க ஞானம். குரான் அழகா கண்ணை பத்தி அழகா உருண்ட வடிவத்துல இருக்கு, மாடா குழிக்குள்ள இருக்கு, நட்சத்திரம் மாதிரி இழங்குது, அதுக்கு எரிபொருள் வருது, இன்னுலகத்திலிருந்து வருது. அது உலகத்தை சேர்ந்தது அல்ல. ஏன்னா அது யாரு அதை புடிச்சுக்கிட்டாங்களோ, ஒளி ஒளியின் மீது இருக்கு, நூறுன்னு அலா நூறு அப்படின்னு அல்லாங்க அழகா சொல்லிட்டான். ஏன்னா இது மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இது இதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்கின்ற மக்களுக்கு என்னுடைய அத்தாட்சிகள் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம சிந்திக்கணும், அல்லாஹ் ரசூல் சொன்ன வழியில சிந்திக்கணும், மாற்றமா சிந்திக்கக்கூடாது. சிந்திக்க சிந்திக்க சிந்தனை தானே இந்த உலகத்துல பாருங்க, விஞ்ஞானமா இருந்தாலும் மெஞ்ஞானமா இருந்தாலும் சிந்தனையிலிருந்து வெளிப்பட்டது தான் ரப்பு வெளிப்படுத்தினான். இப்ப சிந்திக்கின்ற மக்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றதுங்கிறான் ரப்பு. அப்ப சிந்தனை நம்ம செய்யணும். ஒரு குரான் ஆயத்து நம்ம விளங்கலையா, விளங்கணுன்ட்ட போய் கேட்கணும். அப்படி இல்லையா நம்மளே சிந்திக்கணும், ரப்ப எனக்கு இது விளக்கி கொடு, இந்த ஹக்கை எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு நாமே கேட்கணும். கேட்க ஒரு நேரம் இல்ல, ஒரு நேரம் நமக்கு என்ன செய்யும், திடீர்னு யாராவது அதை பத்தி பேசிக்கிடுவாங்க, இல்லைன்னா நமக்கே அதை பத்தி ஒரு சம்பவம் நமக்கு தெரியும், இல்லைன்னா ஏதாவது புக் படிக்கும்போது நமக்கு அதுக்கு விளக்கம் கிடைக்கும். அப்ப எப்படியாவது உங்களுக்கு அதை காட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அப்போ சிந்திக்கின்ற மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கிறது, இப்படி அதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சொல்றாங்க பாருங்க, அதே குரத்தி குறவன் இதுல சொல்றாங்க, எட்டெழுத்தாக எழுந்த எழுத்து என்ன சிங்கி, அது மட்டில் அடங்காத வடிவெட்ட கோணமே சிங்கம். சுபானல்லாஹ், சுபானல்லாஹ். இப்ப எட்டு எழுத்து என்னன்னு முதல்ல தெரியணும். தமிழ்ல எட்டு எழுத்துன்னா ஆ போட்டீங்கன்னா எட்டு, மேல ஒரு ரவுண்டு கிழ ஒரு ரவுண்டு இருக்குல்ல, ஆனால அது எட்டு. தமிழ்ல வந்து ஒவ்வொரு எழுத்து காணா ஒண்ணு, ஊனா ரெண்டு, ஊ பாருங்க ரெண்டு மாதிரியா இருக்கும். காலை ஒண்ணுலதான் ஆரம்பிக்கணும், கா அப்படி ஆரம்பிக்கணும், ஒண்ணு போட்டுதான் கா ஆரம்பிக்கணும். சானானா நாலு, நானானா மூணு, நானாவை கொஞ்சம் திருப்பி விடுங்க ஒரு மூணு வந்துடும். சரியா, அது மாதிரி ரூனா போடுங்க, ரூனா, ரூக்குள்ள ஒரு அஞ்சு இருக்கா பாருங்க, ரூ போட்டா அஞ்சுல தான் முடியும். சரியா, இப்படி எண்ணையும் எழுத்தையும் தமிழர்கள் வந்து அந்த காலத்துல தமிழ் நம்ம இப்ப சொல்ற அஞ்சு பத்துன்னு சொல்ற மாதிரி, எப்பா இவனுக்கு சானா உணா கூடு, காணா உணா கூடு, ஒன்னும் அவங்களுக்கு தான் விளங்கு, காணானா என்ன, சானானா என்ன, மீனா ஆனானா என்னன்னு. அப்ப இந்த எட்டுங்கிறது அப்பா சொல்ற எட்டுக்குள்ள எல்லா இடத்துல எல்லாமே இருக்குங்காங்க. இந்த எட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா, எட்டுங்கிறது தமிழர்கள் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. நம்ம தமிழை சேர்ந்தவர்கள் ஆத நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த லெமூரியா கண்டத்தில் இலங்கையும் இந்தியாவும் தென்பகுதியும் சேர்ந்திருந்த பகுதி இறங்கினதா இருக்கு. நம்ம அப்துல் ரஹீம், நம்முடைய எழுத்தாளர் அப்துல் ரஹீம் வந்து நம்முடைய இஸ்லாமிய கலைக்களஞ்சியத்துல சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசினது தமிழ். ஏன்னா அதுல பாருங்க, ஒரு பூஜ்யத்துல ஆரம்பிக்கும். ஆனா இதுல ஆரம்பிக்கு, ஒரு பூஜ்யத்துல ஆரம்பிக்கு. பூஜ்யத்துல நீங்க ஏதாவது ஆரம்பம் முடியும் கண்டுபிடிக்க முடியுமா, தொடக்கமும் முடிவு இல்லாததுதான் பூஜ்யம். எங்க வந்து தொடங்குச்சு அங்க வந்து நின்றோம், அதுக்கப்புறம் எங்க தொடங்குச்சு எங்க முடிஞ்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன்,
அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். சரியா? அப்ப அந்த பூஜ்யம் அந்த ஏகம் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் சுத்தி வளைச்சி அப்படியே ஒரு அழிப்புல வந்து முடியும். அந்த ஒன்றுதான் இருப்பதெல்லாம் ஒன்றுதான், அழிப்பு ஏகனை நினைவுபடுத்துது, ஆனாவும் கடைசியில அழிப்புலதான் முடியும். சரியா? அப்ப அந்த ஆனாக்குள்ள ஆனாவுடைய இலக்கை எட்டு, ஆனாக்குள்ள எட்டு வகையான ஸ்ட்ரோக் இருக்கு. இன்னைக்கு அறிஞர்கள் சொல்றாரு, இந்த ஸ்ட்ரோக்ல இருந்தா மற்ற மொழிகள் எல்லாம் பிறந்திருக்கதா சொல்றாங்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரியா? அப்ப அந்த அழிப்புங்கிறது அல்லாஹ் ஒருவனுங்கிறத பறைசாற்றக்கூடியது அது. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த வட்ட வடி கோலமேங்கிறாங்க பாத்தீங்களா, வடிவட்ட கோலமே சிங்கியா, இந்த உலகம் எல்லாம் வடிவட்ட கோலத்துலதான் இயங்கிட்டு இருக்குன்னு அப்ப சொல்றாங்க. எப்படி அது? இப்ப பாருங்க, அல்ஜிபுராவை கண்டுபிடிச்சது, ஏன்னா ஆதாளிச்செல்லாம் நம்ம இடத்துல பிறந்தாங்க, அவ்வாலைச்செல்லாம் மக்கால பிறந்தாங்க, அங்க ஜீரோவை கண்டுபிடிச்சாங்க, நம்மளும் ஜீரோவை கண்டுபிடிச்சா ஆனாவை போட்டிருக்கோம். சரியா? அப்ப அல்ஜிபுராக்கும் அங்க அரபுகள் கண்டுபிடிச்சது, இப்ப இங்க ஆனா நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சது. சரியா? அப்போ இந்த இயந்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரவுண்ட்லதான் சுத்தம், கோல்கள் வடிவத்துல இருந்தா தான் இன்ஜின் இயங்கும், சதுரமாவோ முக்கோணமாவோ இருந்தா எதுவும் இயங்காது, கார் ஓடாது, எதுவும் ஓடாது. அப்ப வடிவட்ட கோணம் இருந்தா இயக்கம் இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, அப்போ அல்ஜி அந்த கோள்கள் வந்து நம்ம இது வடிவட்ட கோலத்துலதான் நம்ம கண்ணு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்ல தூக்கி ஒரு தண்ணியில போட்டின்னு வைங்க, டொப்புடு போட்டா ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா தான் விரிஞ்சு போகும். ஏங்க சதுரமா போகக்கூடாது, ஏன் முக்கோணமா போகக்கூடாது, ஏன் வட்டமா போகுது? அதுதான் ரகசியம், எல்லாமே வடிவட்ட கோலத்துலதான் இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, கூழாங்கற்கெல்லாம் உலகம் சுத்தும் போது அது ஒரு மாதிரி முட்டை ஷேப்ல இருக்கும், எல்லாம் உருண்டை ஷேப்ல இருக்கும் பாத்தீங்களா. சரி, அதுக்கப்புறம் இந்த ஞானிகள் தேர்ந்தெடுக்க இடம் பாருங்க, அறவட்டத்துல போய் இருப்பாங்க, குகையில சுல்லா குகையில இருந்தாங்கல்ல இப்படி, அது ஒரு கூம்பு மாதிரி இருக்கணும் இல்ல அறவட்டமா இருக்கணும். பெரும்பாலும் ஞானிகள் அறவட்டத்துக்குள்ளதான் இருப்பாங்க. நம்ம பள்ளியாசல்ல ரூம் பாருங்க, அறவட்டமா இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு நான் பின்னால சொல்றேன். அதுக்கப்புறம் ரசூல்லா தன்னை சுத்தி வச்சிருந்த சகாபாக்களை ரட்டமா தான் வச்சிருந்தாங்க, அறவட்டத்துல நெருக்கமா வச்சிருந்தாங்க. சரியா? நம்ம திக்ரு மஜ்லிஸ் நடக்கும் பாருங்க, அது வந்து சூஃபியாக்களோட திக்ரு மஜ்லிஸ் பாக்கலாம், சுத்தி வட்டமா தான் இருப்பாங்க, நெருக்கமா அழகா வட்டமா இருப்பாங்க. பாத்துக்கிட்டேன், நம்ம மக்கால இருக்கக்கூடிய ஒரு அறவட்டம் இருக்கு பத்திலா, அது மிக முக்கியமான ஒரு சிங்கிள். ஏன்னா வடிவட்ட கோலத்துலதான் அந்த உலகமே பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தாங்க அந்த அறவட்டம். அது கௌபாவோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ரசூலுல்லா சொன்னாங்க, அல்லாஹ் அதை அறவட்டமாவே பாதுகாக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இப்போ வந்து வானம் வந்து எந்த விதமான இடைவெளி என்று நான் படைச்சேங்கிறான், பெரிய சயின்ஸ் குர்ஆன் சொல்ற பெரிய சயின்ஸ். இடைவெளி இருக்குமானா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு வராது, நீங்க கேக்குறது எனக்கு வராது. அப்போ இது அறவட்டமா அந்த அலவரிசை இப்படி போதுங்க, எந்த இடையும் எதையும் செய்ய முடியாது, அதுல கேப் இல்லை. ஒளி ஒளி அமைப்பு இன்னைக்கு நடக்குதுன்னா ரப் ஏற்படுத்தின அந்த ஏற்பாடு தான். சரியா? எல்லாம் சொல்றான், நான் வானத்தை இடைவெளி இன்றி படைத்தே, எவ்வளவு பெரிய விஷயங்க. அப்ப அறவட்ட குகை, அறவட்ட டூமு, நீங்க காயல் படுறதுக்கு போயிருந்தா முட்டை ஒடியத்துல ஒரு டூம் பள்ளியாசல் கட்டிப்பா மகளரா இல்லையா, அங்கெல்லாம் போய் தியானம் பண்ணா பெரிய பவர் கிடைக்குங்க. ஏன்னா அதுக்குதான் அந்த மாதிரி அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ இது ஏன் இந்த வட்ட வடிவம் தான், வட்ட வடிவத்துக்குள்ள பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல் ஒன்றுபிக்கப்படுகிறது. இப்போ மனிதனுக்கு தேவையான எனர்ஜி அங்கே கிடைக்கும், ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு சாந்தம் கிடைக்கும் இல்லையா. அப்போ அல்லாஹு தஆலா இதுக்காகவே தான் இந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன இது பண்ணணும், அப்போ தமிழ் எழுத்துல ஆனாங்கிறது எட்டை குறிக்கிறது, அப்ப எட்டு எழுத்தாக எழுந்த எழுத்து ஆனா. சரியா? அப்ப அதுக்கப்புறம் மட்டில் அடங்காத வட்ட வடிவம், எல்லாமே கோலம் வட்ட வடிவமா தான் இருக்கு, கோள்கள் இருந்து அலவரிசையில இருந்து எல்லாம் அறவட்டம் காவட்டம் அப்படின்னு போயிட்டே இருக்கு. அப்போ வட்ட வடிவில் தான் ரொம்ப இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை ஏகிக்கிட்டு இருக்கான், எல்லாமே கோள்கள் வட்ட வடிவத்துலதான் சுத்துது, சதுரமா சுத்துறது இல்லை. சரியா? இப்படி நம்ம இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்பா சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இது அற்புதமான விஷயங்கள். அடுத்து அப்பா சொல்றாங்க, ஞான புகழ்ச்சல அற்பஜலம் அக்னியால் அழியாமல் காவ செய்து கற்பமதில் வைத்துருவாய் கிளர்த்ததற்கின் மெய்ப்புடனே தாரணையில் ஆக்கி என்னை தான் வளர்த்த காத்த ஒரு காரணனே நீ இதற்கு காப்பு. தன்னுடைய ஞான புகழ்ச்சிக்கு யார் காப்பு? ரப்பு. காரணன் எல்லாத்துக்கும் காரணம் யாருங்க? அழகான வார்த்தையை சொல்றாங்க, காரணனே நீ தான் இதற்கு காப்பு. அது என்ன சொல்ல வர்றாங்க? அற்பஜலம் அக்னியால் அழியாமல் காவல் செய்து. அற்பஜலம்ங்கிறது ஆணுடைய விந்து, அந்த விந்து வெளியே வந்துட்டாங்க இவன் சேச்சிங்குவான். ஆனா அதுதான் பெரிய விஷயம், அது நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அற்பஜலம், அந்த அற்பஜலத்தை கொண்டு அக்னியால் அழியாமல் காவல் செய்துன்னா தாயுடைய இன உறுப்பு இருக்கு பதிலாக அது பயங்கர சூடானது. இந்த சூட்டில் அந்த ஆணுடைய விந்துகளோட உயிரணுக்கள் செத்து போயிடும். அது அழியாமல் காப்பதுன்னு யாருங்க? உமாவும் இல்லை வாப்பவும் இல்லை, ரப்பு காப்பாத்தனா நம்மளை, யார் காப்பாத்தனா?
பிரபு அந்த அந்த சூடான இடத்திலிருந்து நம்மளை உள்ள கொண்டு போய் அந்த பிலோபியன் டீப்ல நம்மள அம்மாவுடைய அந்த கருமுட்டை வந்து அந்த கருமுட்டை வந்து அப்படியே சேர்ந்து உருண்டையாவது அங்கே நம்ம முதல்ல உருண்டையில தான் ஆரம்பிக்கணும், வடிவட்ட கோலத்துல தான் ஆரம்பிக்கணும். அப்புறம் தான் அது உருண்டு போய் கற்பப்பையில போய் அப்படி அப்படி படிப்படியா வளருது. சரியா? அதே மாதிரி அணுவும் உருண்டை தாங்க, அணுக்களும் வடிவமும் உருண்டை தான். நம்மளும் உருண்டை வட்ட வடிவத்துல இருந்து தான் நம்ம தொடங்கியிருக்கோம், அது மறந்துடக்கூடாது. அப்போ அப்பா சொல்றா வடிவட்ட கோலமேங்கிறாங்க. இங்க சொல்றாங்க அந்த அழியாமல் காவல் செய்யும் நம்பு இங்க இருந்து கொடான கோடி நம்மளுடைய சகோதர உயிரினுக்கு நம்மளோட தாங்க வந்தாங்க. அல்லாஹ் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கான் அந்த அங்க இந்த சூட்ல இருந்து காப்பாத்தினா அங்க நீந்து நீந்து போவோம், கோடிக்கணக்கான அணுக்கள் வரும் நம்ம கூட வரும். இங்க வரைக்கும் அம்மாவோட முட்டை அப்படியே கிருட மாறி மிடுங்குமா, அப்பவுமே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும் அந்த இதை பார்த்து, ஒளியை பார்த்து. நம்ம போனோம், நீ போனோம், நான் போனோம் அப்படின்னு முந்தி போவோம். ரப்பு எந்த எந்த ஆளை அனுபவிச்சிருக்கானோ அவன் தான் கிட்ட போக முடியும். மற்றவங்க எல்லாம் இடையில அங்கங்க சயித் ஆயிடுவாங்க, அப்படியே மறந்துடுவாங்க. கடைசியில் இது என்ன போனோம், அந்த முட்டைக்குள்ள தன்னுடைய மூ அப்பவுமே கண்ணு டாட்டா இருக்குங்க. கண்ணு தான் கண்ணை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அந்த விந்து அணுவிலே கண்ணினுடைய டாட் இருக்கு, அதுதான் பின்னால கண்ணா உற்பத்தி ஆகும். சரியா? அது வந்து பூசியான அந்த முகத்தை வச்சு அந்த அம்மாவுடைய கருமுட்டை அப்படியே மோதும் மோதணும்னா. இதுக்கடையில மூளை சொல்லும், அம்மாவோட மூளை யாரோ ஒரு அந்நியம் வந்துட்டான் உடனே போய் அவனை அழி அப்படின்னு நம்ம மூளை கம்பிச்சு கொடுக்கும். அங்கேருந்து வரத்துக்கு முன்னே என்ன செய்யணும்னா இது வந்து தொலை போட்டு உள்ள போயிடும். யார் வரணுமோ உலகத்துக்கு அவர் உள்ள போயிடுவாரு. அப்ப போன உடனே என்ன ஆகும்னா உடனே அம்மாவோட கருமுட்டை அதை அப்படியே அடைச்சிரும், யாருக்கும் வெளியே காட்டாது. இங்க வந்து பார்த்தா யாருமே இல்லை, எல்லாருமே அவுட்டு, நம்ம மட்டும் உள்ள போயிட்டோம். சரியா? அதுக்கப்புறம் அல்லாஹ் கற்பப்பையில வச்சு அதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு உள்ளுக்குள்ள. அல்லாஹ் நம்மளை படிப்படியா வளர வச்சவன், வளர்ப்பவன் அவனே, காப்பவன் அவனே. ஏன்னா அங்க இருக்கிற வரைக்கும் ரப்ப நம்ம மனக்கங்கள் நமக்கு ரப்புக்கு தாங்க தொடர்பு, அம்மாவும் கிடையாது பாப்பாவும் கிடையாது. அங்க இருக்க வரைக்கும் வெளியே வந்தோன்னதான் உறவு வருது, பாப்பா அம்மா தம்பி அண்ணன் ஃப்ரெண்டு எல்லா உறவும் வருது. நம்ம அசல் உறவு அப்ப மறந்துடும். அதான் சொல்றான், நீ உலக இச்சையில நீ போய் மயங்கிறாத. ஏன்னா என்கிட்டதான் உனக்கு நிரந்தர உலகம் இருக்கு, நிரந்தர இன்பம் இருக்கு அப்படின்னு எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறோம்ல. மவுருவாக படிச்சாங்களே காலையில அந்த போதுனாங்கல்ல அந்த ஆயத்துல எல்லாம் சொல்றாங்க. அப்ப இதுல என்ன இருக்குன்னா, அப்ப மூணு ஒண்ணு அந்த கருவானது கலந்து அப்ப சொல்ற கிளர்த்ததற்பின் மெய்ப்புடனே, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெய்ய அப்படி படிப்படியா வளர்த்து உங்க உடம்பு எல்லாத்தெல்லாம் வளர்த்து எடுக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி மெஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நம்ம ஒன்னும் பார்க்கணும். ஏன்னா அவர் ஆல்பர்ட் ஜஸ்டின் சொல்றாரு, ஐன்ஸ்டீன்ங்கிறவர் சொல்றாரு, அப்பா விஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குருடுப்பா, தட்டு தடுமாறி போய் நிற்கும். நீங்க ஒரே அடிக்கு விஞ்ஞானத்தை நம்பிடாத, விஞ்ஞானத்தையும் பாரு. ஏன்னா விஞ்ஞானம் அட்வான்ஸா போவோம், விஞ்ஞானம் லேட்டா தான் வரும். 1400 வருஷம் சொன்னது இப்பதான் கண்டுபிடிச்சு சொல்றான். அப்போ விஞ்ஞானம் லேட்டு, விஞ்ஞானம் அட்வான்ஸ். சரியா? அப்போ விஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குருடுக்கு சமங்கிறாரு ஐன்ஸ்டீன் இல்லையா. அதே மாதிரி விஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டி, நடக்க முடியாது. விஞ்ஞான பாருங்க, இஸ்லாமினுடைய கருத்துக்கள் எல்லாம் விஞ்ஞானத்தோடு தான் ஒட்டு போகும். ஏன்னா அது ஹக் அல்லாட்ட இருந்து வந்தது, ஹக்கான நபிக்கு ஹக்கானவன்ட்டு இருந்து வந்தது, அது எப்படி தப்பாகும்? சரியா? அப்போ இங்க அவர் சொல்றாரு, விஞ்ஞானம் சாராத விஞ்ஞானம் நொண்டி. அப்போ நம்ம விஞ்ஞான பூர்வமாகவும் எடுத்து கண்டுபிடிச்ச வரைக்கும் எடுத்து குரானோட ஐக்கியப்படுத்தி நம்ம சொல்லணும் மக்களுக்கு. சரியா? இல்லைன்னா அது நொண்டி மாதிரி ஆகிடும், நடக்க முடியாத மாதிரி ஆகிடும். சரியா? அப்புறம் விஞ்ஞானம் சாராத விஞ்ஞானம், எனக்கு விஞ்ஞானமே போதும், விஞ்ஞானம் வேணும்னா அவன் குருடு, அவனுக்கு எந்த வெற்றியும் கிடைக்காது, எந்த இடத்துலயும் வெற்றி இல்லை, கூடு மாதிரி தட்டு தடு மாதிரி அலைவான். அந்த மாதிரி ரப்பு அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம குர்ஆன்ல ரசூலுல்லாஹ்ட்ட, ரசூலுல்லாஹ்வுடைய வழி இது, அப்ப அல்லாவே ரசூலையும் நம்ம ஏற்றாதான் அல்லாவை அடைய முடியும், கலிமா பூர்ணமாகும். இப்ப நமக்கு அந்த ரகசியங்களுக்கு தெரிந்த சூஃபியாக்கள், நாதாக்கள், நல்ல சாலிகான ஷேகுமார்கள் இவர்களை கண்டு இதனுடைய ரகசியங்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டால் தான் இந்த உலகத்திலே நம்ம வெற்றி, நாளை மறுமையிலே நமக்கு வெற்றி. அடுத்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க, மிக முக்கியமான விஷயம். அவருக்காக டைம் இருக்கா? டைம் இருக்கா? பேசலாமா? 5 நிமிஷம். ஹலோ, 5 நிமிஷம் பேசுங்க, 5 நிமிஷம் பேசுங்க. சரி, டைம் போயிட்டு இருக்கு எனக்கு தெரியல. ஓகே. அடுத்து அல்லாஹ் அப்பா சொல்றாங்க, 39வது பாடல சொல்றாங்க, 5 எழுத்தாக அமைந்த எழுத்து என்ன சிங்கி, அது 5 பொருந்திய ஆகாய வட்டமே. இப்போ ஆகாயம் தான் வருது. சரியா? இப்போ 5 எழுத்துனா என்ன? அப்பா என்ன சொல்றாங்கன்னா, 5 எழுத்துனா அல்ஹம்து, அலிப், லாம், த, மீம், தால். இந்த அல்ஹம்துங்கிற எழுத்து மிக பவர்ஃபுல்லான எழுத்து. இந்த அல்ஹம்து தெரிஞ்சு நம்ம இறைவன்கிட்ட ஐக்கியமாயி அல்ஹம்து எல்லாம் இறைவனுக்கே அல்ஹம்துன்னு தெரிஞ்சுட்டு தான் மனுஷனாவே பிறந்தோம். சரியா? அப்போ இப்போ குர்ஆனுடைய தொடக்கம் பிஸ்முக்கு அப்புறம் அல்ஹம்து தான். அல்ஹம்துக்கு ஒருவன் பாடம் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவர் எந்த சிக்கல்லையும் சிக்க மாட்டார். சரியா?
அப்போ அந்த அல்ஹம்துல அதுல அலிஃபையும் ஹேயையும் தாழ எடுத்தா அஹதுன்னு ஒரு சொல்லு வரும். அஹதுனா அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, ஒப்புவமை கூற முடியாதவன், அதனால அஹது. அது அல்ஹம்து உள்ள இருக்கு அஹது. அடுத்து அலிப் ஹே மீம் தால் போட்டீங்கன்னா அகமதுன்னு வரும். அல்லாஹிட்ட இருந்து வெளியான அகமது அல்லாவே புகுந்துட்டு இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு அகமதுன்னு ஒரு பேர் இருக்கியா. அப்போ அது எதுக்குள்ள இருக்கு? இந்த அல்ஹம்து உள்ள இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அலிப் தால் மீம் போட்டீங்கன்னா அதம். அதம்ங்கிறது வந்து மா நிறம், கோதுமை நிறம் தான் ஆதம் நபிக்கு சொல்றது. அதுதான் அதம் தான் ஆதமா ஆயிட்டு. சரியா? அப்போ அந்த அதம் எங்க இருக்கு, ஆதம் எங்க இருக்காப்ல, அல்ஹம்து உள்ள இருக்கு அவர் பேர். சரியா? இறுதியில அந்த அந்த நபிமார்களுடைய வரிசையில் இறுதியில் வந்த முஹம்மது சல்லா அலைஹிஸ்ஸலாம் அதுக்குள்ளதான் இருக்கு. மீம் ஹல் மீம் தால் முஹம்மது. அந்த முஹம்மது வந்து புகழப்பட்டவர். யாரால் புகழப்பட்டவர்? அல்லாஹ்வால் புகழப்பட்டவர். எப்படி புகழப்பட்டவர்? சிராஜல் முனீரா, வழிகாட்டும் ஒளிவிளக்கு. அலா சிராத்தின் முஸ்தகி, நபியே நீங்க நேரான வழியில் இருக்கிறீர்கள். ஞானம் நிறைந்த குரான் மீது சத்தியமிட்டு இறைவன் சொல்றான். நீ நபிட்ட போய் கோணலை கண்டுபிடிக்கலாமா? இந்த கோணலை கண்டுபிடிக்க நிழல்ல கூட நீங்க நிக்காதீங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அவர் நேரான வழியில நிக்கிறாங்க. என்னுடைய நபி முர்சலான நபிமாரில் ஒருவர் அலா சிராத்தி முஸ்தகீம் சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் போல்றாங்க. ஏன்னா அடுத்து சொல்றான், நீங்க நற்குணத்தின் மீது இருக்க அலா ஹுல்கின் அலீம், நீங்க நற்குணத்தில் இருக்கிறீர்கள். என் நபியின் முன்ன நீங்க சத்தத்தை உயர்த்தாது. ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி என் நபி முன்ன பேசாதீங்க. அந்த கண்ணியத்தை பாருங்க, எப்படி கண்ணியம் கொடுக்க சொல்றான். கண்ணியமிக்க ரப்பு, கண்ணியமிக்க ரசூலுக்கு நம்ம கண்ணியம் கொடுத்தாதான் நம்ம கண்ணியமா ஆகும். அதுதான் சொல்றோம், அல்ல இஸ்ஸத்தல் இல்லாஹி வ ரசூலிஹி வல் முஃமினூன், இந்த ரெண்டும் கடைபிடிச்சாதான் உனக்கு இஸ்ஸத் வரும். சரியா? அப்படி அலா சிராத்தி முஸ்தகீம் அல்லாஹ் சொன்ன நபிக்கு அப்புறம் நம்ம அது உச்சத்தை கண்டுபிடிக்க கூடாது. நபியோ, நபி சாந்தவர்கள் மீதோ, நபி சகாபாக்கள் மீதோ, நல்லோர்கள் மீதோ உச்சம் கண்டுபிடிக்க அவன் நல்லவன் இல்லைங்க. அவன் நல்லவன் இல்லை. நல்லோர் போற்றும் நைனார் முகமதுன்னு பிறப்பா சொல்றாரு. நல்லோர்கள் தான் ரசூல்லாவை போற்றுவாங்க. அப்படிப்பட்ட ரசூலை நம்ம என்ன செய்யணும்? நம்ம தலை மீது வச்சுக்கிட்டுங்க. நம்ம அதனால நீங்க நான் உங்களுக்கு கேட்டுக்கிட்டுறது எல்லாம் உலக வாக்கை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார். நான் உனக்கு தந்தேன், நீ முதல்ல என்கிட்ட இருந்த ஆழமுள்ள அருவாகல, அதுக்கப்புறம் அதுங்க இருந்து உன்னை பிரட்டி எடுத்து எங்க கொண்டு வந்தேன், தாய் வயிற்று கொண்டு வந்தேன், நீ அங்கிருந்து அசையாம தான் இருந்த. இதே நல்லா இருக்கு, எல்லாமே இங்கேயே கிடைக்குது. ஆஹா அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் கிடைக்குது, சுகமா இருக்கேன், தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டு அழகா இருக்கணும். இங்க அப்ப போப்பா உலகத்துக்கு போப்பா டைம் ஆயிட்டு உலகத்துக்கு வந்தான். உலகத்துக்கு வந்தோன்னு அந்த ரெண்டு உலகத்தையும் மறந்துட்டான். வந்தவன இங்க சொந்தம் வந்தான். ஏப்பா இந்த சொன்ன மாதிரி, அல்லாஹ் சொன்ன மாதிரி பெண்கள் ஆண்கள் இச்சை தரும் பொருள்கள் எல்லாம் நிறைய இருக்கு. தன்னுடைய பூர்வீக சொந்தத்தை மறந்துட்டான் அல்லாஹ். அதை நினைவுபடுத்தி அது பக்கம் சேரப்பான்னு தான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் காட்டுற வழியெல்லாம் அல்லாவை நோக்கி தான் காட்டுது. ரசூல் காட்டின வழியெல்லாம் அல்லாவை நோக்கி தான் காட்டினார்கள். அத்தகைய அந்த ஒரு மேலான விஷயத்தை நாம கவனமா கொள்ளணும். ஆகாய வட்டம், ஆகாய வட்டம், எல்லாமே ஆகாயம்னு சொல்றது என்னன்னா, இந்த ஆகாயம் அசைஞ்சு தாங்க காத்து உண்டாகுது. காத்து இருந்தா தாங்க காற்று அசைஞ்சு தான் நெருப்பு வரும். காற்று இல்லைன்னா நெருப்பு வராது இல்லை. அப்ப நெருப்பு அசைஞ்சு அது குளிர்ந்தாதான் தண்ணி வருதுங்க. அப்ப தண்ணி அசைஞ்சு 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 நுரத்தள்ளி மண்ணாயிருதுங்க. அப்ப எங்கிருந்து வருது? ஆகாயத்திலிருந்து இறங்கி ஒன்னு ஒன்னா படிப்படியா இறங்கி மண்ணில் வந்து நிக்குது. சரியா? இதுல ஆகாயம் மட்டும் எப்பவும் தனிச்சுதான் இருக்கும். இந்த ஆகாயம் எதோட சேராது, எல்லா இதை உற்பத்தி பண்ணி அது தனிச்சு இருக்கும். சரியா? இப்ப தண்ணியும் மண்ணும் ஒண்ணு, ஒரு ஏனா தண்ணி மண்ணும் அதுல கிட்ட கிட்ட, காற்றும் நெருப்பு கிட்ட கிட்ட. சரியா? இந்த நாளும் ஒன்ன ஒண்ணு சார்ந்துதான் இருக்கும். சரியா? அப்ப அந்த ஒண்ணு தனிச்சு இருக்குது. அதனாலதான் அப்பா சொல்றாங்க, ஐந்தும் பொருந்திய ஆகாய வட்டம். இந்த ஐந்தே ஆகாயம் பொருந்தது, ஆனா ஆகாயம் தனிச்சுதான் நிக்கும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அதனால அப்பாவுடைய பாடல்களை நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஞானிகளுடைய சொல்களை கேளுங்கள். அதுதான் பெரும் அபு ஹுரைரா இல்லாதெல்லாம் சொன்னாங்கல்ல, ரெண்டு பை நிறைய தந்தாங்க, நான் உன்னை விளம்பிட்டேன், இன்னொன்னு விளம்புனா என்னை அடிக்கும், குறவழைக்கு கத்தி வரும்ட்டாங்க. ஆனா அதை நம்ம விளங்குற முறையில் யார்கிட்ட கேட்டா விளங்கலாமோ அவங்கள்ட்ட கேட்டு விளங்கினேன். ஏன்னா அதை அதெல்லாம் நம்ம செஞ்சாதான் நல்லா வரும். இது தெவிட்டாத ஆனந்தம். இது சிங்கி சிங்காவை பத்தி எல்லா அந்த விஷயங்களும் இதுல, அது சிங்கி சிங்கா இது, இதுல வந்து அப்ப ஆனந்த கழிப்புன்னு ஒண்ணு பாடியிருக்காங்க. அதாவது கடைசியில எல்லாம் பாடி முடிச்சது கொண்டாடினான், நோன்பு முடிஞ்ச ஒன்று பெருநா கொண்டாடுற மாதிரி ஞானியர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் எழுதிட்டு ஆனந்த கழிப்புன்னு படிப்பாங்க. அதை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, தீண்டி முஹம்மது தீனே, தீனங்கள் 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 தீனே, தீண்டி முஹம்மது தீனே, தீநபி அண்ணா உருவாய், திசை ஆயிரத்தெட்டும் ஜபரூத்தில் ஆடி, தானோலி தான் கண்டு கூவ,
இறை தானவன் ஆசையால் நோக்கிய பார்க்க ஆன புகழ் இறை ஆசை அந்த அன்னத்தின் மீதே அனுப்போர் தரிக்க தானே சூடாராய் வழிந்து கடற் தண்ணீர் தரித்தானே யான் கண்டு கொண்டேனே தீண்டே முஹம்மது தீனே. அப்ப எப்படி படிக்கிறாங்க எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு தீன் தீன் முஹம்மதுங்கிறாங்க. அதுலதான் அப்பாவுடைய வெற்றி அடங்கி இருக்கு. அப்பாவை காலங்காலமாக மக்கள் தரிசிக்கிறார்கள், அவருடைய பாடலை பாடுகிறார்கள், கேட்கிறார்கள். இது இன்ஷா அல்லா இது பொங்கி வரும் ஞான பேருற்று வரும் 5ஆம் தேதி சென்னையில் வெளியிட இருக்கிறோம். வாய்ப்புள்ளவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா. இந்த புத்தகங்களை வாங்கி நீங்கள் பயனடைய வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய எல்லாம் உள்ள இறைவனுக்கும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த அமைப்பினருக்கும், அதாவது டிவைன் பிளாக் மஜ்லிஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்து என்னுடைய கருத்து உள்ள கிடக்கைகள் எல்லாம் உங்களோடு பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பை அப்துல் ஆலமீனும் இந்த அமைப்பிலும் தந்ததற்காக நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு துவாவோடு என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். பொல்லா குபிர்களும் வரும் குற்றமும் பொருந்தா பிணி துன்பம் பல ஆபத்தும் நில்லா வறுமையும் மனச்சலிப்பும் நினைப்பும் மறப்பும் வந்து எழுதிராமல் எல்லா வினைகளும் முசீபத்துகளும் வந்து எங்களை அணுகாமல் காத்தருவாய். அல்லாஹ் உன்னை பொழுந்து உன்னோடு இருப்பேன் அடியார்தோர் பெரியவாயே. ஆத நபிக்கு அரசானதீனே அடியேன் பயந்து உன்னோடு இருக்கிறேன். கீதமொழி தாவூது நபிக்கு இரும்பை கீழாக்கும் விதம் கொடுத்த பேரும் நாதர் சுலைமான் நபிக்களித்த நலவும் பெருவாழ்வும் ராஜதமும் ஏதும் அணுகாத யூசுப் நபிக்களித்த எல்லையமிற்ற கதியும் வாழ்வும் வேத நபி மெஹராஜில் உன்னை விளங்க தெரிசி தங்கு இருந்த பேரும் நாதர் மஹியுத்தீன் திருவுளமும் இந்த ஒலிமார்கள் பெருங்கீர்த்தியும் நீதமுடன் எமக்கு அளிப்பாய். உன்னை நினைப்போருக்கெல்லாம் பொருளுகிறோனே என்று வேண்டியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். காக்கா உங்க சவுண்ட் வரல பேசுங்க. ஏன் சவுண்ட் வரலையா? காக்கா மார்ப் காக்கா மகரூப் காக்காவா? காக்கா சவுண்ட் வரல. இப்ப அல்லாட பதில கொண்டு மிக சிறப்பான முறையில மிக சந்தோஷமான முறையில கண்ணித்திற்குரிய நமது சலாது காக்கா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மாஷா அல்லா அவர் சொன்னதுல இருந்து எத்தனை விஷயங்களை அப்படியே அந்த ஒரு நம்ம ஒரு குவியலா இருக்கும்போது எதை எடுத்து ஏதாவது நம்ம ஒரு மேற்கொள்கிற ஏதாவது ஒரு விஷயம் சொல்றது தெரிய மாட்டேங்குது. குறிப்பா சொல்றதாக இருந்தால் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கொண்டு அஞ்ஞானத்தை விரட்ட வந்தது அருமறை குரான். அப்ப அந்த அருமறை குரானுடைய அந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னும் சொல்ல போனா நான் அந்த ஆரம்பத்துல ஓதக்கூடிய அந்த ஓதிய வசனம் 14வது அந்த சூரா ஆலிம்ரான் வசனம் அது எதுவும் நானும் பேச்சாளர்கள் அகர்வியன் போட்டு வந்த வசனம் அல்ல. இன்னமும் எனக்கு இந்த தலைப்புக்கு இந்த வசனம் ஒரு சப்ஜெக்டுக்கு பொருத்தமா இருக்கும் என்பதனால நான் ஜமால்கிட்ட பேச சொன்னேன். மாஷா அல்லாஹ் அதுல இருந்து அவர்கள் பல மேற்கோள்களை காட்டி ரொம்ப அருமையான முறையில நமக்கு தகவலை தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த தாயிஃப் நகரத்தை பத்தி சொன்னாங்க. நான் எழுத முதலாவது பாடல் முகமெல்லாம் முகமது நபி போல் முகமாகுமா, அதுலேயே அதை அந்த தாயிஃப் நகரத்துடைய சம்பவத்தை வரியாக எழுதக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தான். அழைத்திடவே தாயிஃப் சென்ற இறை தூதரை அடித்தார்கள் கல்லால் ஊரின் எல்லை வரை, அழித்திடுவோம் ஆணையிடுங்கள் என்று சொன்ன வரவரை அனுமதியேன் அவர்கள் வரும் ஈமான் கொள்வார் என்று நான் நம்பிக்கை வைக்கிற உள்ளவரை என்று நாயன் சலாஹுலிசன் சொன்ன அந்த வரிகள்லாம் எழுதியிருந்தோம். ரொம்ப அருமையான முறையில் அந்த சம்பவங்களை சொன்னாங்க. இதுல ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா அன்று நாயன் சலாஹுலிசன் வரக்கூடிய சந்ததிகள் நான் இஸ்லாத்தை வருவாங்க நம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதுக்கு மூல காரணமா இன்னொன்னு இருந்தது என்னன்னு சொன்னா பொதுவாக இஸ்லாத்துக்கு எதிர்த்தாப்பு நடந்த போர் அத்தனை போர்களிலும் உகது போர் தவிர மற்ற போர்கள்லாம் எதிரிகளுக்கு கடுமையான உயிர் சேதாரம் ஏற்பட்டது. ஆனா ஹுனைன் யுத்தத்துல மட்டும் எதிரிப்படைக்கு உயிர் சேதாரம் ஏற்படலை. அது மட்டுமல்ல அந்த எதிரிப்படையிலிருந்து பறிச்சிக்கப்பட்ட அந்த கனிமத்து பொருள்களையும் அவர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டது. அந்த எதிரிப்படையிலிருந்து அத்தனை சலாமத்தா ஊரு போய் சேர்ந்தாங்க. அந்த ஹுனைன் யுத்தத்துல இருந்த அந்த எதிரிப்படை மக்கள் யார் தெரியுமா? அத்தனை பேரும் தாயிஃப் நகரவாசிகள். தாயிஃப் நகரத்துடைய குப்பாரர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மக்கத்து முஸ்லிம்களுக்கு மக்காவில் இருக்கும் போது முஸ்லீம் நடந்து போர் தான் ஹுனைன் யுத்தம். அப்ப பாருங்க எல்லா பொருளையும் இருக்கிற மாதிரி ஹுனைன் யுத்தத்துல வந்து அந்த எதிரிப்படைத்தன தாயின் அவர்கள் கொல்லப்படலை. என்ன காரணம்? அவர்கள் கொல்லப்படாமல் இருந்ததுக்கும் நாயம் செல்லாவளசனுடைய அந்த வாக்கு துவா இவருடைய சந்ததிகள் நான் இஸ்லாத்தை தழுவுவார்கள் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா?
அப்போ அவங்க திரும்பி போனாதான் அந்த சந்ததி பெறணும். அங்க அழிச்சு போனது எப்படி சந்ததி பெறணும்? அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அன்று அந்த தாயிப் நாட்டு மக்களுக்கு ஈமானை கொடுத்ததுக்கும் கூட எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆசை இந்த நாட்டம் தான் தந்தான். ஆகினா அல்லாஹை அடையக்கூடிய அந்த இலக்கு தான் நமக்கு முக்கியம். அது ரசூல் மூலமாக அடைய வேண்டும். காக்கா அவர்கள் அழா சொல்லி காமிச்சாங்க, முதல எழுத்தெல்லாம் அல்லாவை நேசிப்போம். அல்லாஹ் கூறுகிறான், அடியானை என்னை நேசினான் உனக்கு சொர்க்கத்தை தர்றேன், என்னுடைய ரசூலை நேசினான் என்னையே தருகிறேன் என்று சொல்கிறான். நம்முடைய இலக்கும் அல்லாஹை அடைவதாக இருக்க வேண்டும். அதனுடைய வழி அல்லாஹுடைய ரசூலாக இருக்க வேண்டும். தௌபிக்க கண்ணிந்துக்குரிய காக்கா அவர்கள், நம்முடைய இலக்கு எதா இருக்க வேண்டும் என்பதை நீ அருமையாக சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அது மாதிரி தக்களை பிறப்பாவுடைய அந்த ஞான பாடலுடைய விளக்கங்களும் நமக்கு காலத்துக்கு ஒரு இனிமையாக இருந்தது. இவருடைய இந்த பேச்சை பற்றி இன்றைய கருத்துக்களில் உங்களுடைய நேயருடைய சில கருத்துக்களை நீங்க சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை அவர்களுக்கு நன்றி செலுத்தி வந்திருக்கக்கூடியவர்களும் ஜசாக்கல்லால் ஹேர் என்ற நன்றியை காணிக்கையாக்கி நான் நிறைவு செய்கிறேன். மற்றவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்பதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன். யாரு தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஜலால் பாய் பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் காக்கா. சலாவுதீன் காக்கா, மிக சிறப்பான மாஷா அல்லா மாஷா அல்லா அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு அவரோட ஞானம். அதே பெரிய பெரும் பெரும் சேகுமார்கள் ஞானவான்கள்லாம் சொல்ல தயங்கியதை சொல்ல பயப்பட்டதை மிக வெளிப்படையாக சொல்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. அல்லாஹ்வுத்தாலா அவருக்கு மேலும் மேலும் ஞானங்களை வழங்கி நமக்கெல்லாம் அதை பகிர்ந்து நம்மளையும் ஞானவான் ஆக்குவதற்கு எல்லாம் உள்ள அல்லாஹ்வுத்தாலா அருள் பாலிப்பானாக. ரொம்ப சிறப்பு. மறுபடியும் வரக்கூடிய காலங்களில் காக்காவை எப்பயாவது நல்லபடியாக இந்த மாதிரி பீரப்பா பாடல்கள் சம்பந்தமாக பேச வைங்க, நமக்கு நிறைய விஷயம் கிடைக்க பெறலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ஜசாகல்லாஹ். இந்த மஜ்லிஸ் பேசக்கூடிய எந்த பேச்சாளர் இருக்கும் அது இறுதி பேச்சே கிடையாது, தொடர் பேச்சு தான், இது தொடரும் தான் இன்ஷா அல்லாஹ். அப்பத்தாயிர பாய் பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஆன்மீக உரை வெகு நாட்களுக்கு பிறகு இரண்டாவது முறையாகவும் இப்பொழுது நாம் கேட்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவர்களுக்கும் என்னுடைய பாக்கியத்தை நிலையாக வழங்குவானாக. ஆமீன். வேற யாரும் சொல்ல வருவீங்களா? பாரதி ராஜா. ஐயா வணக்கம். வணக்கம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயா. ஸலாம் சொல்லுங்க. வஅலைக்கும் ஸலாம். ஐயா, ஐயா சொன்னது போல ஒரு இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி தான் ஒருத்தங்களோட இது சொன்னாங்க. அதாவது ஆங்கில ப்ரொஃபஸர் அவரு, அவர் வந்து தமிழோட சிறப்பு ஆவை பத்தி சொன்னார். ஆல் வேர்ட்ஸ் ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் மோஸ்ட்லி 90% இன் தட். ஆனால் ஆர்ல மட்டும்தான், அதாவது அந்த ஃபைவ் ரூல் தம் ரூல் சொல்றாங்க, செமி சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள், ஹரிசாண்டல் லைன், வர்டிக்கல் லைன். அப்ப இந்த எல்லாம் இந்த ஆல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ஆவோட ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இந்த தமிழை பத்தி சொன்னாங்க, அந்த ஆக்குள்ள சிறப்பு சொன்னாங்க. அது ஐயா நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குள்ளதான் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை அன்னைக்கு கேட்டப்ப எனக்கு அந்த இன்பம் அனுபவிக்க முடியல, இன்னைக்கு ஐயா சொல்லும் போது அந்த இன்பத்தை பரகுனதுக்கான ஒரு திருப்தி இருக்கு. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த டிவைன் பார்க் மஜ்லிஸ் குரூப் இதுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னாலும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும், எனக்கும் கிடைக்கணும்னு ஒரு சந்தோஷத்தோட எனது நன்றியோட நான் என்னோட உரைய நான் உங்களுக்கு காணிக்கையாக்கி முடிக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி. அடுத்து வேற யாரும் பேசுறீங்களா? ஆவோட இன்னொரு சிறப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், சொல்றேன் பயந்துக்கலாம். நம்ம வந்து முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது இந்த ஆங்கிற வார்த்தை தான், குழந்தை அழுகும்போதே அந்த ஆங்கிற அந்த சவுண்ட்ல தான் ஆரம்பிக்கும். அந்த எந்த நாட்டு குழந்தையான்னு சொல்லி எந்த மொழி குழந்தையாலும் சரி அந்த ஒரு இதை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளீங்க. சந்தோஷம். அது மட்டும் ஆங்கிற வார்த்தை இன்பமான நேரத்திலயும் ஆண் தான் சொல்லுவான், அவன் அடிபடுற நேரத்திலயும் ஆண் தான் சொல்லுவான். ஆங்கிற வார்த்தை தான் எல்லாருக்கும் வரும், கீழே விழுந்துட்டான் நீங்க ஆண் தான் விழுவான், சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்ப இன்பத்திலையும் துன்பத்திலையும் வெளிப்படுகிற வார்த்தை ஆ. இவ்வளவு அருமையான கருத்தை உங்களுக்கு ஆவுல பதிலளிக்க முடியாது, ஆவன்னாலும் பதிலளிக்கணும். அதனால ஆஹா என்பது உங்களுக்கு சரியான பதில்.
புகழ்ச்சியினுடைய முதல் பாகம் சரிங்களா, 125 பாடல்களுக்கு நான் அற்பஜலம் அக்னியால் அழியாமல் காவல் செய்து சொன்னதெல்லாம் இதுல இருக்கு, அதனுடைய டெஃபினேஷன் அதனுடைய விளக்கம்னா இருக்கு. இது வந்து தெவிட்டாத ஆனந்தம்னு இது சிங்க இந்த இது அப்பாவுடைய ஆனந்த கழிப்பு, நான் சொன்னோம்ல ஆனந்த கழிப்பு, தீன் தீன் முஹம்மது தீன் அது இதுல இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் இது வந்து ஆலயஞானம் 63, இது வந்து நம்ம அப்பாவுடைய அந்த சிங்க அந்த குரத்தி குறவன் கேட்கிற கேள்விப்பது 63 கேள்விகள், 3 புக் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 3 புக்குமே மலையாளத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த 3 புக்ல 2 புக்க மலையாளத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. அது வந்து நம்ம மலப்புறம் டிஸ்ட்ரிக்ட்ல வேளாஞ்சேரியை சேர்ந்த சூஃபி ஷேக் முகமது பாபா உஸ்தாத் தங்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. கேரளா முழுதும் அந்த பத்திரிகை நம்முடைய இதுகள் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பேரருள் பாலிப்பாங்க. என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, 9444298964. நூருல் அமீன் நாகர்கோவில் இருந்து இப்ப தற்சம் சென்னையில இருக்கிறேன். இன்னைக்கு பயணத்துல இருந்தனால ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அட்டன் பண்ண முடியல. மிகவும் தெளிவான ஒரு அறிவு ஞானத்தை அண்ணன் சலாஹுதீன் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். பொறுத்த அளவிலே பொது அறிவு ஒன்று ஒன்று உண்டு. இது ஒரு அல்லாஹ்வுடைய இர்ஃபான் என்ற ஒரு ஞானம் வலிமாருடைய தொடர்பு இல்லாமல் வெளிவராது. அதுவும் முதல் ஒருவர் பேசியது போல மகான்கள் கூட சொல்ல தயங்குகிற சில நுட்பமான அறிவுகளை சலாஹுதீன் காக்கா அவர்கள் இப்பொழுது வெளியிட்டு நிறைய மக்களுக்கு அதனால் அறிவு ஞானத்தை பெருக்கி இருக்கிறார்கள். அவருடைய முயற்சி மேன்மேலும் வளர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். பீரப்பாவுடைய பல பாடல்களை அவருக்கு தர்ஜுமா எழுதி அவருடைய பரக்கத்தை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இதற்கு வாய்ப்பளித்த இந்த மீடியாவுக்கும் இதற்கு உதவி செய்த எல்லா மக்களுக்கும் மிகவும் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இன்ஷா அல்லாஹ் இவருடைய சேவைகள் மேலும் தொடர வேண்டும். நிறைய மக்கள் இந்த ஞானத்தை தேடிதான் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய சரியான குருக்கள் கிடைக்காமலும் குருக்கள் கிடைத்தும் சில ஞானங்கள் கிடைக்காமலும் அப்படி பல மக்கள் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். யாருக்கு எப்பொழுது என்ன காணிக்க என்ன அறிவு கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் அறிந்தவன். எனவே இதனால் நன்மை பெற்றவர்கள் பலவர். இன்ஷா அல்லாஹ் இவருடைய சேவை மேலும் தொடர வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீடித்த ஆயுளும் நிறைந்த கல்வி ஞானமும் கிடைப்பதற்கு எல்லா வல்ல அல்லாஹ்வை துஆ செய்தவனாக முடிக்கிறேன். வேற யாரும் பேசுறீங்களா, நிறைவு செஞ்சிடலாமா? கடந்த முறை கேட்ட கேள்விக்கு காக்கா பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அது ஒண்ணும் இல்லைங்க, சிங்கி சிங்காண்டா பெண்கள் வந்து எப்பவுமே நம்ம வாப்பாட்டா பேசுற அளவுக்கு மாப்பாட்ட பேச தயங்குவோம், உம்மாட்டா ஈஸியா பேசிடுவோம். வாப்பாட்டா 2 கேள்வி கேட்கலாம், 3வது கேட்டா சும்மாடான்றாரு. ஆனா உம்மாட்டா எத்தனை கேள்வி கேட்டாலும் வாப்பா வாப்பான்னு பதில் சொல்லிடுவாங்க. அப்ப தக்கலப்பாவும் அவன் வாப்பா பெரிய பார்சி அரபி அந்த மாதிரி பெரிய மொழி தெரிஞ்ச வல்லுநர் பார்த்துருக்காங்க. அப்ப அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து எல்லா மதத்தவரும் வந்து கல்வி கற்பார்கள். அப்ப அந்த காலகட்டம் அப்படிதான் சரியா? அதே மாதிரி முஸ்லீம்கள் சமஸ்கிருதத்தையும் படிச்சிருப்பாங்க, ஏன்னா எல்லா கல்வியும் படிச்சு தெரிஞ்சுதானே அறிவு கூறோம். அப்படி அப்போ அப்பா வந்து உம்மாவே அண்டி இருந்ததுனால உம்மா பதில் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ்ஜத்துல் விதா வரும்போது ஒட்டகத்தை எல்லாரும் குர்பானி கொடுக்கல. அப்போ உம்மு சல்மா அன்னை உம்மு சல்மா ஒரு ஐடியா கொடுத்தாங்க, யார சொல்லலாம் முதல்ல போய் நீங்க மொட்டை அடித்து குர்பானி கொடுங்க எல்லாரும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நுட்பமான விஷயங்கள்லாம் பெண்கள்ட்ட இருக்கு சரியா? அதனால பெண்கள் குலத்தை உயர்த்துவதற்காக அன்னையின் குலத்தை அன்னையின் கீழ் சொர்க்கமே இருக்குன்னு திருமணம் சொன்னாங்க இல்லையா? அதனால பெண்கள் வந்து விவரமா பதில் சொல்லுவாங்க, சடையாம சொல்லுவாங்க. பெண்களை மாதிரி பொறுமை இறைவன் பொறுமையான ஒரு படைப்பை படைக்கலைங்க. நம்மளால கொஞ்ச நேரம் அந்த புக்கை தூக்கிட்டு போனா நம்ம கை உடஞ்சிடும். 10 மாசம் நம்மளை சோர்ந்தது பெண்கள் தானுங்க. அதனாலதான் அப்பா வந்து சிங்கிய பதில் சொல்ல வச்சு அதாவது அவ கேட்க வச்சாங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சொல்றேன், இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டா நான் கேட்டேன்,
பல பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல இருக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம், இது வந்து 1997 எனக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினவங்க, பெரிய மகான் அவங்க. அவங்க வந்து தக்காளி பீரப்பா பாடல இந்த படிக்கும் போது சத்தமா ஓதுனேன் இந்த பாடலாம், ஏதாவது விளங்குதான்னு கேட்டாங்க. ஒண்ணும் விளங்கல, ஏதோ ஒண்ணுதான் சொல்றாங்க, ஆனா என்னன்னு விளங்க மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த சிங்கா சிங்கி, ஏன்னா ஆண் கேள்வி கேட்கிறான், பெண் வந்து பதில் சொல்ற மாதிரி. எப்படி எதுக்கு சொல்றாங்கனாக்க, ஆணை வந்து அறிவுக்கும் பெண்ணை வந்து அன்புக்கும் சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால இப்ப ஞான விஷயத்துல போகும்போது அவங்க சொன்ன விஷயத்த நான் சொல்றேன், என்னோட இது இல்ல, அவங்க அந்த மகான் சொன்னதை சொல்றேன். பெண் அந்த மனம் வந்து பக்குவப்பட இறைவனோட ஞானம் கிடைச்சிட்டு இருக்கும். இல்லாம ஏன்னா நப்சு அம்மாரா லப்பம்மா போயிட்டு இருக்கு, மித்தமேனா இறைவன் ஞானம் அங்க வருது. அப்ப பக்குவப்பட இறைவன் ஞானம் அங்க கொடுக்குறான் அந்த மனசுக்கு, நப்சுக்கு. அந்த நப்சு பதில் சொல்லுது அங்க அறிவு கேட்கற மாதிரியும், இந்த நப்சு இந்த பெண் பதில் சொல்ற மாதிரியும் அப்படின்னு ரொம்ப அருமையான விளக்கம் சொன்னாங்க. அதை நான் எடுத்துக்கிறேன். அது வந்து ரொம்ப இன்டீரியரான ஒரு விளக்கம், சரியா? இது பொதுமக்களுக்கு நம்ம சொல்றது தெரிஞ்ச வழக்கத்தை, இது மனசுதான். பெண்கள் வந்து அமைதியானவ இருப்பாங்க, எதுவும் சகிப்புத்தன்மை இருக்கு. ஆண்கள்ட்ட அவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்காது. ஒரு தடவை போ, ரெண்டு தடவை கேட்டா கோவம் வந்துடும், சரியா? அதனால கூட அப்பா இப்படி வச்சிருக்கலாம்னு நான் ஒரு என்னுடைய அபிப்பிராயத்தை தான் சொன்னேன். அதுதான் சரின்னு நான் சொல்ல வரேன், சரியா? இல்ல இல்ல, அத நீ ஓகே, எல்லாரும் எல்லாம் எல்லாரும் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. நீங்க சொல்றது அந்தரங்கமான ஒரு விஷயம், சரியா? அது நீங்க முதல்ல கேட்டிருக்கணும். இது வந்து அந்தரங்கமான விஷயம் என்ன, நீங்க மேலோட்டமா கேட்டீங்க, நானும் மேலோட்டமா பதில் சொல்றேன். இல்ல நீங்க சொன்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, எப்ப நமக்கு அறிவு சிந்தனை விருத்தி ஆகும்னா, தெரிஞ்ச விஷயத்த கேட்கக்கூடாது, தெரியாத விஷயத்த கேட்கணும். தெரிஞ்ச விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செக் பண்ற மாதிரி கேட்டோம்னா, அதுக்காக காக்கா எப்படின்னா, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா நீங்க முதலே அதுக்கு இல்ல காக்கா, உங்க மூலமா பல பேர் தெரியும் நீங்க கேட்டது. ஆமா, நான் என்னால முடிஞ்ச கருத்தை நான் சொல்லிட்டேன், நீங்க கேட்டீங்க, கேட்டதுக்கான பதில சொல்றேன். நான் என்ன சொல்றேன் நுட்பம்னா, ஒரு தெரிஞ்ச விஷயத்தே நம்ம தெரிஞ்ச மாதிரி இருந்துகிட்டு தெரியாத மாதிரி கேட்கக்கூடாது. அது வந்து மூமினுக்கு அழகல்ல. அல்லாஹ் சொன்னா, லக்கது ஜாக்கும் ரசூலும் பின் அன்புசிக்கும்னு சொன்னா, நபியே நீங்க சொல்லுங்க, பையன் குந்தும் நீங்க அது இல்ல முடிஞ்சிச்சோ. ஹலோ, அப்ப அல்லாஹ் சொன்னா, நபியே இதுக்கு அப்புறமும் உங்களை அவங்க புறக்கணிச்சா, நீங்க அவங்க விட்டு திரும்பிருங்க. புறக்கணிச்சா என்ன ஆகும், அல்லாஹ் மனிதர்கள் புறக்கணிச்சா மனிதர்கள் நிராகரிப்பாளர் ஆயிடுவாங்க. சாதாரண மனிதர்கள் மூமினா இருந்து ரசூல்லாவை புறக்கணிச்சா அவன் முனாஃபிக் நயவஞ்சகன் ஆயிடுவான். அதனால ஹஸ்பி அல்லான்னு சொல்லிருங்க, எனக்கு அல்லாவே போதுமானவன் அப்படின்னு சொல்றான் குர்ஆன்ல. அதனால நம்ம தெரியாம இருந்தா நிறைய தெரிஞ்சுக்கலாம். ரசூல்லா சொன்ன வார்த்தையே முதல்ல தெரியாதுன்னு தான், அது அது பல வியாக்கியான இருக்கு. தெரியாதுங்கிறது எது தெரியாது, என்ன தெரியாதுங்கிறது, தெரியாம இருந்தா தாங்க தெரிய முடியும். தெரிஞ்ச மாதிரி நடிச்சா தெரிய முடியாது. செய்தி ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب زدني علما وارزقني فهما تفهيما رب زدني علما وارزقني فهما تفهيما رب زدني علما وارزقني فهما تفهيما ربنا تقبل منا دعانا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه نور اشي سيدنا مولانا محمد وآله وصحبه أجمعين آمين 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 سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته السلام عليكم ورحمة الله وبركاته